கிறிஸ்துவின் உடன்படிக்கை ஊழியத்தின் வாயிலாக பேசப்பட்டு வருகின்ற சத்தியங்களை ஐபிடிவியில் ஒளிபரப்பாகும் சிசிஎம் டிவி மற்றும் யூடியூப் பேஸ்புக் மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கும் நீர்களுக்கு எங்கள் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இணைந்திருப்பது நிரலின் நிஜம் என்னும் நிகழ்ச்சியை. தற்பொழுது நேரலையாக ஐபிடிவி ஒளிபரப்பாகும் கிறிஸ்துவின் உடன்படிக்கை ஊழியத்தின் தொலைக்காட்சி வாயிலாகவும் மற்றும் பேஸ்புக் வாயிலாகவும் தற்பொழுது நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு ஞாயிறுத்தோறும் இலங்கை இந்திய நேரப்படி மாலை 5:30 மணிக்கும் ஐரோப்பிய நேரப்படி மாலை 2 மணிக்கும் மலேசிய நேரப்படி காலை 8 மணிக்கும் மற்றும் கனடா அமெரிக்கா நேரப்படி காலை 8 மணிக்கும் நேரலையாக இடம்பெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் நிலின் நிஜம் ஆய்வுகளின் வெளியீடுகளாகிய ஆவிக்குரிய புத்தகங்களை குறித்து நாங்கள் பேசி வருகிறோம். அந்த வகையில் 7வது வெளியீடாகிய விருத்த சேதம் என்ற புத்தகத்தை குறித்து நாங்கள் கடந்த வாரங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த புத்தகங்களை வாசிக்க விருப்பமும் ஆர்வமும் உள்ளவர்கள் எங்களது இணையதளமாகிய ccmmedia.net என்ற இணையதளத்துக்கு சென்று இபுக் என்ற பகுதியில் இந்த புத்தகங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் அங்கு சென்று வாசித்து பலனடைய முடியும் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் அறிய தருகிறோம். அத்தோடு கூட இந்த புத்தகங்களுக்குரிய PDF உங்களுக்கு தேவைப்படுமானால் +1 416 902 1173 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் பதிவுகளை அனுப்பி இந்த புத்தகங்களுக்குரிய PDF நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் அறிய தருகிறோம். அத்தோடு கூட எங்களோடு இணைந்து பிரயாணிக்க விரும்புகிறவங்களுக்கு ஃபேஸ்புக் மூலமாக பார்த்துக் கொண்டிருப்பவர்களாக இருந்தீர்களானால் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு கிறிஸ்துவின் உடன்படிக்கை குழுவினுடைய வாட்ஸ்அப் லிங்க் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தி நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் அறிய தருகிறோம். அத்தோடு கூட ஐபிடிவி வழியாக எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்க்க முடியாத உங்களுக்கு ccmmedia.net என்ற இணையதளத்துக்கு செல்வீர்களானால் அங்கே 24 மணித்தியாலமும் ஐபிடிவியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளும் செய்திகளும் அங்கு ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அத்தோடு கூட யூடியூப் வழியாக பார்க்கிற உங்களுக்கு சிசிஎம் டிவி சேனல் மூலமாக எங்களுடைய செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் அறிய தருகிறோம். அத்தோடு கூட இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விருத்த சேதம் என்ற புத்தகத்தில் 6வது நாளை குறித்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம். கடந்த இந்த புத்தகம் 7 நாள் என்ற பார்வையில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் 5 நாட்களை நாங்கள் முடித்திருக்கிறோம். அதாவது முதல் நாளாகிய நித்திய உடன்படிக்கை, 2வது நாளாகிய மாம்ச விருத்த சேதனமும் ஆவியின் விருத்த சேதனமும், 3வது நாளாகிய மாம்ச விருத்த சேதனம் இல்லாதோர் பஸ்காவில் பங்கு கொள்ள முடியாது, ஆவியின் விருத்த சேதனம் இல்லாதோர் புது உடன்படிக்கை பந்தியின் அறிவு இல்லாதோர், 4வதாகிய போலி முத்திரையும் போலி விருத்த சேதனமும், 5வது நாளாகிய மாம்சத்தின் கனி ஆவியின் கனி என்று இந்த 5 நாட்களை நாங்கள் முடித்திருக்கிறோம். இன்றும் கூட நாங்கள் பார்க்க இருக்கும் 6வது நாள் போதையின் விருத்த சேதனமும் போதை தரும் போதனையும் என்ற இந்த 6வது நாளை குறித்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த பகுதி புத்தகத்தில் 31வது பக்கம் தொடக்க 35வது பக்கம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய இணையதளத்துக்கு சென்று இந்த புத்தகங்களை நீங்கள் வாசித்து இன்னும் மேலதிக விளக்கங்களை அறிந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் அறிய தருகிறோம். அதோடு கூட இன்றைக்கு பேசியிருக்கிறோம் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் சிசிஎம் டிவி சார்பாகவும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் போதையின் விருத்த சேதனம் போதை தரும் போதனை என்று பார்க்கும் பொழுது செழிப்பின் உபதேசங்கள் ஆகிய இவ்வுலக வாழ்க்கையை அல்லது மாம்சத்தை திருப்திப்படுத்தும் அல்லது அஞ்ஞானிகளைப் போல இவ்வுலக வாழ்வாதார போராட்டங்களுக்கு அலைய வைக்கும் இது போன்ற அனித்தியமான அழிந்து போகிற இவ்வுலக வாழ்க்கைக்காக ஆத்ம இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை காண்பித்துக் கொடுக்கும் அல்லது விசுவாசிக்க வைக்கும் போதனைகள் போதை தரும் போதனைகள் என்றும், இப்படிப்பட்ட போதை தரும் போதனைகளை போதிப்பவர்கள் விருத்த சேதனம் அற்ற அசுத்த இருதயத்திற்கு ஒப்பானவர்கள் என்று வேதாகமம் அவர்களை சுட்டி காண்பித்து எச்சரிக்கிறது. அதாவது மனுஷர்களுக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிற மாயான இவ்வுலக வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ்க்கை பயணத்தை தொடர்வதற்கு தயங்கி ஐயப்பட்டு அல்லது விசுவாசத்தில் பலவீனப்பட்டு அல்லது மனுஷனுக்கு கடவுள் கொடுத்த அறிவை பயன்படுத்தி முயற்சி செய்து முன்னேறுவதற்கு மாறாக தயங்கி தடுமாறி நிற்கும் இப்படிப்பட்ட புத்தியில் மந்தம் உள்ளவர்கள், அதாவது பலவீனம் உள்ளவர்களை தங்களுக்கு வசப்படுத்திக் கொள்ளும்படியாக, தங்களுக்கு ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக ஆசை வார்த்தைகளை காட்டி மோசம் செய்யும் ஊழியர்களை வேதாகமம் அவர்களை சுட்டி காண்பிப்பது மாத்திரமல்லாமல் எச்சரிப்பது மாத்திரமல்லாமல் அவர்களை விட்டு விலகவும் நம்மளுக்கு இந்த ஆத்மாவுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. இப்படிப்பட்டவர்களை வேதாகம் அநேக வார்த்தைகளினால் அவர்களை கடிந்து கொள்வது மாத்திரமல்ல எச்சரிக்கிறது. இவர்கள் கெட்ட சிந்தனை உள்ளவர்கள், கெட்ட நடக்கியுள்ளவர்கள், தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதளிக்கிறவர்கள், தேவபக்தி ஆதாய தொழிலாக எண்ணுகிறவர்கள் மற்றும் வேத புரட்டர்கள்,
மற்றும் என்ன சொல்றது, மனசாட்சியை சூடுண்ட பொய்யர்கள், மனதை மயக்குகிறவர்கள், பெருவயிற்று சோம்பேறிகள், பொருளாசைக்காரர், விக்கிரகாரதனைக்காரர், துணிகரக்காரர், இன்னும் அநேக வார்த்தைகளால் இவர்களை வேதாகம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்படிப்பட்டவர்களிடத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளும்படியாக வேதாகம் நமக்கு எச்சரிக்கிறது. இதைத்தான் நாம் இன்று போதையின் விருத்த சேதனமும் போதை தரும் போதனையும் என்ற இந்த பகுதியில் நாங்கள் எங்களுடைய அனுபவத்தின் மூலமாக நாங்கள் உங்களோடு பேசியிருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பிரயாணியுங்கள், இணைந்திருங்கள். நிச்சயமாக அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர் போல் இருக்கிறார். அதே போல நாங்கள் இன்றைக்கு இரக்கம் பெற்றது போல நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எத்தனையோ பேர் அறியாமையினால் இப்படிப்பட்ட போதனைகளுக்கு நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு தெளிவடைந்து அதிலிருந்து நம்மளை நம்முடைய ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளும்படியாக நம்மளுக்கு வேதாகமம் எச்சரிக்கிறது. இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பேசி இருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்து வணக்கம். சிசிஎம் குடும்பத்தினர் அனைவருக்கும், இதில் இணைஞ்சிருக்கிற பிரதர் மாதிரி சிஸ்டர்கள் வணக்கம். அதே போல இந்த நிகழ்ச்சிகளை ஃபாலோ பண்ணிட்டு வார நேர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த வாரம் நாங்கள் 6வது நாள்ல நிற்கிறோம். நல்ல ஒரு தலைப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, போதை தரும் விடுத்த சேதனமும் போதை தரும் போதனையும். வாணி சொன்னது போல 6 போதை பிடிச்சவங்க சொல்லி அழகாகவே இந்த புக்ல இந்த சாப்டர்ல எழுதியிருக்கு. போதை தரும் போதனை, அப்படியான ஒரு போதையான அனுபவத்துக்குள்ள கிறிஸ்துவ அறியும் போது நான் இருந்திருக்கேன். ஸோ எப்படி நம்ம அந்த நேரத்துல ஒரு டெம்பரரியான ஒரு 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 நமக்குள்ள ஒரு இது கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் அந்த அந்த போதையில் இருக்கக்குள்ள. ஸோ அது எப்படி அடுத்த நாள் காலையில நமக்கு அட ஏண்டா நம்ம இதை செய்த மண்டமாய் ஒரு ஃபீலிங் கொண்டு வரும். அப்படி இன்றைய கிறிஸ்து உடம்படிக்க அறிஞ்சதுக்கு பிற்பாடு நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் அந்த அந்த போதையில தான் இருந்திருக்கோம் என்று சொல்லி இதை வாசிக்கக்குள்ள நிறைய விஷயங்கள்ல நமக்கு இப்போதான் கிளிக் ஆகுது. எப்படி என்று சொல்லி சொன்னா, இந்த போதை தரும் போதனை இவங்க எப்படி என்னத்தை சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னா, உண்மையா சாதாரணமா ஒரு மனுஷன் நம்ம செய்கிற அந்த விஷயத்த ஆண்டவர் தான் செய்தார் என்ற ஒரு வார்த்தையை போடுவாங்க. இப்ப நம்ம அதை விட நல்ல பெரிய இதெல்லாம் செய்திருப்போம். நம்ம உண்மையா கிறிஸ்துவ அறிய முதல் நான் நிறைய கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன், 80-90 hours எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன் நிறைய. ஆனா கிறிஸ்துவ அறிஞ்சதுக்கு பிற்பாடு சண்டே சர்ச்சுக்கு போகணும், ஸோ என்ன செய்யணும், ஒரு நாளை லீவ் எடுத்து ஆகணும், அப்படி ஒரு இதுக்குள்ள வந்துருவாங்க. ஸோ 7 வேலை செய்து நம்ம 6 தான் வேலை செய்ய போறோம். 7 வேலை செய்யறோம்னு சொன்னா அது விருப்பத்துல வேலை செய்யறது தானே. இப்ப நாங்கள் கஷ்டம் பிரச்சனைகளுக்காக செய்வோம். அப்படியானவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நீ ஆண்டவருக்கு நாள் கொடுக்கணும். அங்கே நம்மள ஒரு லேசி ஆக்குறாங்க. 7 உச்சாம வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தனை 6 ஆக்குறாங்க அந்த அந்த காரியத்துல. அப்ப இப்படி ஒவ்வொரு காரியங்களா வரப்புல ஓகே எப்படி பைய கொண்டு போடுவாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒவ்வொரு ஆக்களை சந்தர்ப்பத்தை அறிஞ்சிருவாங்க. ஒவ்வொரு ஆக்கள சந்தர்ப்பத்தை அறிஞ்சு அந்த இடத்துல பிடிச்சிருவாங்க எல்லாரும். இப்ப எங்களோட சிச்சுவேஷன் வந்து அந்த நேரம் உண்மை ஆண்டவர் அற்புதம் செய்தே ஆகணும் என்ற ஒரு சிச்சுவேஷன்லாம் நாங்க இருந்தாங்க அந்த இடத்துல. சோ அந்த பாயிண்ட புடிச்சிட்டு அதுல சொல்லுவாங்க, ஓகே ஆண்டவருக்கு அவ்வளவு நேரத்தை கொடுக்கணும், நீங்க ஆண்டவருக்காக இந்தந்த காரியங்களை செய்யணும், நீங்க என்னத்துக்காக இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னால், இப்ப அடுத்த கட்டம் ஞானஸ்தானம் எடுக்க போறோம், ஞானஸ்தானம் உடம்படிக்குள்ள வந்துட்டோம்னு சொன்னா தசவ பாடத்துல வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ அவங்களுடைய தூர நோக்கு அங்க இருக்குது, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியாக இவங்க எப்படி இந்த வாழ்க்கைக்குள்ள சாதாரணமா இருக்கிற அந்த லைஃபை ஆண்டவரை கொண்டு பூர்த்தி இது ஆண்டவர் தான் செய்கிறார் என்ற அந்த கலப்படத்தை எப்படி செய்யறாங்க என்றத அழகாகவே இந்த புத்தகத்துல சகோதரர் நமக்கு எழுதியிருக்காரு. இப்ப அதுல இந்த பிரசங்கி புத்தகத்துல ஒரு வசனத்தை நான் வாசிச்சேன். இப்ப இந்த உலக வாழ்க்கையை குறித்து எப்படி சொல்லுதண்டா, பிரசங்க 1 ஒரு சந்ததி வருகிறது, மறுசந்ததி ஒரு சந்ததி போகிறது, மறுசந்ததி வருகிறது, பூமியோ என்ற நிலைத்திருக்கும். இப்ப நம்மளுக்கு எத்தனையோ சந்ததி வந்து போயிட்டு, நான் கிறிஸ்து வந்தே 20-21 சந்ததி கிட்ட வந்து போயிட்டேன். நம்ம என்ன வரப்போறாரு அண்ணா வரப்போறாரு என்று சொல்லி சொல்லியே இந்த உலக காலத்தை ஓட்டிட்டாங்க. தங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்வாங்க, தங்களோட பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்வார்கள், எல்லா சேவிங் எல்லாம் பண்ணுவாங்க, லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு இந்த சும்மையா கஷ்டப்பட்டு வாழ்ந்த அப்பாவி மக்களை இந்த உலக வாழ்க்கைக்காக எப்படி தேட வைக்கலாம், எப்படி எங்க போடலாம், விசா பிரச்சனை ஒருத்தர் இருக்கானா, வீடு வாங்குற ப்ரோசஸில் ஒருத்தர் இருக்கானா, இப்படியான காரியங்களை தூக்கி கொண்டு போட்டு எப்படி அந்த திசை திருப்புறாங்க. உண்மையாவே நம்ம வரக்குள்ள இப்ப நாங்க ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டு அப்படின்னு சொன்னா, அவர் உண்மையான தேவன், அவருக்கு பேசுகிற தேவன், அவர் கல்லு மரம் அல்ல, நம்ம அப்படியான ஒரு விசுவாசத்துல இருந்த நம்ம இப்ப இங்க உண்மையான தேவன்ட்ட வரக்குள்ள உண்மையாகவே எங்களோட சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கு முதலே ஆண்டவர் நாயிட்டு கொண்டோம்.
உண்மையாயிட்டு கொண்டுட்டேன். ஆனா ஒரு சில பழக்கங்கள்ல இருந்து எனக்கு விடுதலை இல்லாம இருந்தது. ஒரு ஒரு ஒன் மந்த் சிச்சுவேஷன் அதுக்குள்ளதான். இப்ப குடிப்பழக்கம் எனக்கு இருந்தது அந்த நேரத்துல. இப்ப அதுகளை முற்று முழுதா விடுறதுக்கு விருப்பம் இல்லை. மற்றபடி உண்மையான தேவன் அவரை ஏற்றுக்கொண்டு பழைய முறைமையிலிருந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். ஸோ அப்படி வந்த நம்மளை இந்த காரியத்திலிருந்து எப்படி திசை திருப்பப்பட்டு உலகத்துக்காக ஆண்டவரை தேடுற ஒரு ஒரு இதுக்கு வந்ததுக்கு காரணமே இந்த வழி நடத்துறவங்க. ஸோ எப்படி நம்மளை இந்த நம்மளோட தேவைகளை நம்மளோட இருதயத்தை அவங்க அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி திசை திருப்புறத்தால நம்மளோட வாழ்க்கை நாங்கனாலும் பரவாயில்ல, 8-9 வருஷம் தான் எங்களோட வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இப்ப நீங்க எல்லாம் எத்தனையோ வருஷங்கள் இருக்கிற நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற அனுபவத்துல இருக்கிற நீங்க அப்ப இவ்வளவு காலம் நம்மளை அந்த போதை தரும் போதனைக்குள்ள நம்மளை வச்சுட்டு இருந்திக்காங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு ஒரு பழமொழி இருக்கு. இப்ப நம்ம விடிய இப்ப சில நேரத்துல நான் கூட பாட சொல்லுவேன், அந்த நேரத்துல காதைக்கிற காலையில எழுப்பிட்டு நான் என்ன சொன்ன இப்படி செஞ்சினானா இப்படி சொன்னானா. இதே போலதான் இப்ப எனக்கும் இந்த ஆரம்ப காலத்துல ப்ரே பண்ணுவாங்க. ப்ரே பண்ணிட்டு இப்ப ஏதோ பிரதர் நீங்க போக மாட்டீங்க பிரதர், உங்களுக்கு ஆண்டவர் அப்படி அற்புதம் செய்வார், அப்படி ப்ரே பண்ணவங்க எல்லா ப்ரேயரும் ஒரு ப்ரேயரும் அங்க டவர்ல கூட போய் ப்ரே பண்ணேன். டவர்ல இருந்து ப்ரே பண்ணா ஆண்டவருக்கு டக்குனு கேட்டிருந்தேன் பக்கத்துல அணிக்கிறவர். சோ டவருக்கு கூட வச்சு ப்ரே பண்ணாங்க. கடைசியா என்ன நடந்தது, ஒரு ஒரு சத்தம் கூட இல்ல. போக வேண்டிய நான் போனேன், வெளியில வந்தேன், ஒரு சத்தம் கூட இல்ல. அதை பற்றி ஒன்றுமே இல்லை. அவங்க அவங்க சொன்ன பேச்சு அவங்களே மறந்துட்டாங்க. குடியாரம் பேச்சு அப்படித்தானே, அதை பற்றி அதை எடுத்து வச்சு சொல்ல மாட்டாங்களே. ஓகே பிரதர், எல்லாம் கூட பிரதர் சென்னையில கூட மலை மலை மேல போய் ஜெபம் பண்ணா கேட்கப்படும் சொல்லிட்டு ரூமர் இருக்கு பிரதர். அதனால மலை உச்சில போய் ஜெபம் பண்ணுவாங்க எல்லாரும். இந்த ஆண்டவர் தூரத்துல இருக்காரு, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அதுலயும் நிராகரிக்காங்கன்றது விளங்குதாலே பிரதர். சோ இப்படி நான் பார்த்துட்டு வரக்குள்ள அழகா பிரதர் அழிக்கல மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறையும் ஆவிக்குரிய முயற்சிக்குள்ள நாங்க வரணும். இப்ப கிறிஸ்து உடம்பறிக்கை அறிஞ்சா முற்று முழுதாக உலக காரியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏனண்டா உலக காரியத்துக்கு நம்ம ஆண்டவரை தேட வேண்டிய அவசியம் இல்லைண்டா, அவர் மத்திய ஒரு வடிவா சொல்லிட்டார், எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருக்காரு. உதாரணமா பார்த்து கொண்டிருக்க நம்ம கூட நம்ம சில நேரம் ஆண்டவருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும்ன்றதுக்கு சில சாட்சிகளை நம்ம சொல்லலாம். ஆனா நான் அடிக்கடி சொல்ற விஷயம், நம்மளோட பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க, நம்மளோட அழகா இருக்கா உலக காரியத்துல உலக வாழ்க்கை நம்மளோட நல்ல வசதியா இருக்காங்க. சோ நீங்க வந்து சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு வேலை தந்த ஆண்டவர் தான், வீடு தந்த ஆண்டவர் தான். அப்ப அவருக்கு ஆறு கொடு அவரு அவனுக்கு ஆறு கொடுத்தது அதெல்லாம். சோ இப்படி சொல்லுவாங்க, இப்படி சொன்னாதானே இப்ப ஆத்தும ரட்சிப்ப இந்த போதனை இந்த இந்த போதகர்கள் சொல்லுவாங்கன்னு சொல்லி இத்தனை ஆத்துமாக்கள் இன்றைக்கு நம்ம சேர்ச்சில் நிற்போம், எத்தனை பேர் போய் நிற்போம். நம்ம அந்த சபையை நம்ம பார்க்கிறோம் ஒரு கோயில், அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கார்ன்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு இடிக்கு. அப்படி இருக்கிறபடியால தான் இப்படியான இப்ப நாங்கெல்லாம் போயிட்டு இருந்தோம் இவ்வளவு காலம். இன்றைக்கு ஆத்தும ரட்சகர் நமக்குள்ள இருக்கிற அந்த சத்தியத்தை நம்ம அறிஞ்சு கொண்டதுக்கு பிற்பாடு நம்ம ஒரு பெரிய இதா எடுக்கலது. சபை கூடுதல் வந்து நம்மளை சீர்படுத்துறதுக்கும் சுவிசேஷ ஊழியத்துக்கு ஆகும்ன்ற அந்த அந்த சத்தியம் நமக்கு இன்றைக்கு கிளிக் ஆயிட்டு. ஸோ அது நடந்தா ஓகே நடக்கும். இப்போ கொரோனா டைம்ல நடக்கல, ஓகே நடக்கல. நம்ம நம்ம 24/7 நம்ம ஆண்டவோட உரையாடித்தானே நம்ம இருக்கிறோம், நம்ம அதை பெருசாக எடுக்கலையே. இதனால ஆளுக்கு இந்த வெங்கட வயிற்றுல என்ன அடிக்குது, இப்போ வாழ் சொன்னது போல எது பொருள் ஆசை, எது விக்கிரக ஆராதனை. ஸோ அந்த எல்லா விக்கிரக ஆராதனையும் அங்கதான் இருக்கு. ஆனால் அவங்க சொல்லுவாங்க என்ன, நம்ம விட்டு வந்ததுதான் விக்கிரக ஆராதனை, ஒரு சாதாரண விற்கிறது. ஆனா உண்மையா சொல்ல போனா அது விற்கிற ஆராதனையே இல்லை. இப்ப தெரியாம செய்யறோம், இப்ப நாங்களும் தெரியாம செஞ்ச காரியங்கள் அறியாமையின் காலத்தை ஆண்டவர் காணாத போலதான் இருந்தாரு. நம்ம அறிஞ்சு நம்ம செய்யல அதெல்லாம். ஆனா இப்ப அறிஞ்சு செய்யறவங்களுக்கு எந்த அளவுக்கு நியாயத்தீர்ப்பு இருக்கு என்றத அவங்களே நிதானிச்சாங்கன்னு சொல்லி சொன்னா அதுல இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். மற்றது இருளடைந்த இருதயம் என்ற ஒரு வார்த்தை இதுல வருது. இருதயத்தை வித்தசேதனம் பண்ணி ஆத்துமாவை ஆளும் இயேசுவை ஆத்தும இரட்சகராக விசுவாசியாததினால் அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஸோ இது இருளடைந்த இருதயம் என்ற ஒரு ஒரு காரியத்தில் குறிப்பிடப்படுது. ஆத்தும இரட்சகரை நம்ம ஆத்துமாவுக்காக அவர் ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா ஆத்தும இரட்சிப்புக்காக ஏற்றுக்கொள்ளண்டா, எங்களுடைய இருதயம் இருளடைந்தது என்ற ஒரு ஒரு பதிவு அந்த இடத்துல வச்சிருக்க. அதெல்லாம் வாசிக்கக்குள்ள உண்மையாவே எவ்வளவு எவ்வளவு பாக்கியவாங்கன்னு சொல்லணும். உண்மையான கிறிஸ்து உடம்படிக்கை சத்தியத்தை அறிஞ்சு கொள்றது எவ்வளவோ நம்ம ஒரு முட்டாள்தனமா இருந்திருக்கோம். ஏனென்றால் எங்களுடைய இரு நம்ம நம்ம வந்து நம்மளுக்கு வழிகாட்டிகளை நம்ம கூடுதலாக நம்புவோம் அந்த ஆரம்பத்துல. அது ஏன்னு தெரியாது, நம்ம வந்து கிறிஸ்தவன் வந்து சொல்ற எல்லாத்தையும் நம்ம சொல்லுவாங்க, அவ்வளவு நல்லவனா நம்ம சொல்ற எல்லாத்தையுமே நம்புற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். இப்ப
நீங்க ஆத்தும ரட்சகரை ஆத்துமாவுக்காக நீங்க விசுவாசிக்கிறீங்களா, நமக்கு வைக்கப்பட்ட நித்திய ஜீவனுக்காக விசுவாசிக்கிறீங்களா, அல்லது அதுக்கும் இதுக்கும் சேர்த்து விசுவாசிக்கிறீங்களா, அல்லது இதுக்காக மாத்திரம் ரெண்டுமே பிள்ளை நாங்க அவரை ஆத்தும ரட்சிப்புக்காக மாத்திரம் தான் நாங்க விசுவாசிக்கணும் என்றுதான் நமக்கு வேதம் கட்டு தருது. இப்ப மற்றது இன்னொரு பாயிண்ட் நான் வாசிக்கக்குள்ள எனக்கு கிளிக் ஆகுனது, இப்ப அவருடைய இருதயம் அவர்களுக்குள் இருக்கும் சூரியன் இருளடைந்து சந்திரன் ஒளியை கொடாததினால் நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க வேண்டிய சிந்தையிலிருந்து விழுந்து போனார்கள். இதே சிச்சுவேஷன்ல நாங்க இருந்தோம். நாங்க நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க வேண்டிய நாங்க பிரகாசிக்க வேண்டும் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். நாங்க மற்றவர்களை சுவிசேஷத்தை சொல்றோம், இப்படி சொல்றதால ஆண்டவர் மகிமைப்படுறோம். ஆனா உண்மையா அந்த சுவிசேஷத்தை கேட்டு எங்களை விட நல்லா இருக்கிற ஒருத்தன் இவன் கிறுக்கன் சொல்லிட்டு போறான். நம்ம அவர் இல்லாமல் நம்ம நல்ல வசதியாத்தானே இருக்கோம். நான் இப்ப கிறிஸ்துவ அறியாதவங்கெல்லாம் வீட்டை கூப்பிட்டு ஆண்டவரை பற்றி சொல்றதுதான் எங்களுக்கு விருப்பம். சொல்ல போனா இந்த வீட்டை நாங்க பெத்தேலண்டே பேர் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டோம். நாங்க இந்த வீடு வாங்கி வரக்குள்ள இது ஒரு ஜெப வீடு. இந்த வீட்டுல இருந்து உள்ள ஜெபம் போகணும், மேல தூபங்களை போல போகணும் ஜெபம். அப்படி 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 கூப்பிட்டு வச்சு ஆக்களை ஜபிக்கணும் அப்படி என்று சொல்லி. ஆனா உண்மையா நம்ம சொல்ல வேண்டிய பிரகாரம் நாம ஆண்டவரை சொல்லல இது வரைக்கும். இந்த உலக என்ற அப்படி நமக்கு போதிக்கப்பட்டது. நம்மள நோக்கம் அங்க இருந்ததால இப்ப அது ஜனங்களுக்குள்ள மனுஷங்களுக்கு இப்ப நமக்குள்ள ஒரு ஒரு கருத்து ஒன்று இருக்குது. இப்ப சுவிசேஷம் வந்து ஓகே போய் போய் இவங்க வந்து தரித்திரங்களுக்கு தானே அவங்க சொல்றாங்க. காரணமே அவங்க எல்லாம் ஏற்றுக்கொள்ளுவாங்க உடனே, பணக்காரங்களுக்கு போய் சொல்ல மாட்டாங்க அப்படி ஒரு கருத்து கூட இருக்குது. ஏன்னா அப்படி அப்படியான அந்த தோட்டில அவங்க பாக்குறாங்க. அவங்க தரித்திரருக்கு போய் சொல்லக்கூட ஒரு பொருளாதாரத்துல வீழ்ச்சி அடைஞ்ச ஆக்களுக்கு போய் நம்ம சொல்லக்கூட நிச்சயமா டக்குண்டு அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க. இந்த இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்லும் போது அவங்க ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுவாங்கன்னு சொல்லி அவங்களை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்காகவே நம்ம என்ன சொல்றது செழிப்பின் உபதேசங்கள் நம்ம போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கு. அப்ப அந்த தோட்டம் அப்படியே போயிட்டு ஓகே இப்படியான ஆக்களுக்கு தான் சுவிசேஷம் சொல்லணும்ன்ற ஒரு ஒரு நிலைமைக்கு கூட நம்ம வந்துட்டு அதான் இப்ப அவங்களுக்கு சொல்லுவாங்க அவங்க தேவைகளை சந்திச்சு நம்ம சொல்லணும் பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து உண்மையாவே நம்ம ஒரு மனதுல விருப்பத்துல கொடுக்குற நம்ம கொடுத்து ஆண்டவரை பற்றி சொல்றதால நம்மளுக்கு நம்ம எப்படி ஒருவனுக்கு கொண்டு திணிக்க மன்றத்தை நம்ம யோசிக்கல. நம்ம எவ்வளவு செல்பிஷா இருக்கிறோம். இப்ப ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளேயும் தேடுதலை வச்சிருக்கிறார். அவர் அவங்க அந்த தேடுதலுக்குள்ள இப்ப நாங்க இப்படி எங்களுக்கு ஒருத்தனை சுவிசேஷம் சொல்லி நாங்க இந்த இடத்துக்கு வந்து சேரல. நாங்க ஒருத்தரையும் ஒருத்தரும் பார்த்ததே இல்லை இந்த இடத்துல இருக்கிற நம்மளுக்குள்ள இருந்த தேடுதல் தான் இன்றைக்கு படத்தை வந்து கூட இடத்துல கூடி இருந்து நம்ம இந்த சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒவ்வொரு தேடுதலை வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு நம்ம உலக காரியத்துல இருந்து முட்டுப்புள்ளி வைக்கமோ முற்று முழுதாக கம்ப்ளீட் நாங்க புல் ஸ்டாப் வச்சுட்டு அதுல இருந்து முட்டுப்புள்ளி வச்சு வெளியில வந்தா மாத்திரமே நாங்க உண்மையான நித்திய ஜீவன் இந்த வேதத்தை புரட்டக்குள்ள நமக்கு இது ஆத்மாவுக்கு சொல்லப்பட்டது என்ற அந்த விஷயம் நமக்கு கிளிக் ஆகும். அது வரைக்கும் நமக்கு இதுல இந்த முட்டுமுழுதான விடுதலை வரப்போறதே இல்லை. மற்ற இன்னொரு காரியம் இல்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப மது போதை என்றதை போல நம்ம மத போதையில நம்ம இருந்திருக்கோம். இப்ப எவனுக்கு ஆக்களுக்கு நம்ம கிறிஸ்தவன்றத்தை எப்படி வழிகாட்டலாம், களத்துல குரோஸ் போடாத குறோண்டு தான். இப்ப எங்களை சொல்ல போனா களத்துல குரோஸ் போடலாம், வீட்டுக்கு முன்னால குரோஸ் இருக்கு, கார்லயும் குரோஸ் இருக்கு. எங்கெங்கெல்லாம் குரோஸை காட்டி ஆண்டவரை நம்ம ஒரு மத போதையில இருந்துதான் நம்ம உலக காலம் வழி நடத்திக்கமே தவிர உண்மையா ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் சொன்ன அந்த ஆளுகையும் இல்லை, ஆண்டவர் சொன்ன அந்த ஆத்தும ரட்சிப்பை குறிச்சு முட்டுமுழுதான ஒரு நிச்சயம் இல்லாம தங்களோட வாழ்க்கை இதுவரைக்கும் ஓடிட்டு இருந்தது. வடிவா வசனங்களை பார்க்கக்குள்ள உலக வாழ்க்கையை குறிச்சு நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 10:3 தேவநீதி அவர்கள் எப்படியான எப்படி என்றால் அவர்கள் தேவநீதி அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்படியாது இருக்கிறார்கள். அவங்க உலக காரியங்களை சொல்லிட்டு வராங்க. ஏன்னா அவங்க தேவநீதியை சொன்னா ஒருத்தன சபைக்கு போக மாட்டான், இருக்கிற சிச்சுவேஷனுக்கு போவான், ஒருத்தனும் போக மாட்டான். ஸோ அதனால இப்படியே அப்படியே சொல்லிட்டு வராங்க. ரோமல நிறைய வசனம் வந்திருக்கு. கொலோசேயர் 2:21 மனுஷருடைய கற்பனைகளின் படியும் போதனைகளின் படியும் நடந்து தொடாதே ருசி பாராதே தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன. இதுல அழகா சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுவாங்க நீங்க விக்கிரகத்து படத்தை சாப்பிடக்கூடாது, நீங்க இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, அவங்களோட சேர்ந்து இருக்கக்கூடாது, இப்படி எல்லாத்தையும் சொல்லி போட்டு நீங்க நம்ம கிறிஸ்துமஸுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்போம். அது ஒரு வேற பிரச்சனை.
சோ அப்ப அவங்க அந்த விஷயத்திலேயே நம்ம மதிக்கல. இப்ப இப்படியான சின்ன காரியங்கள், முக்காடு போடுற காரியங்கள், இதுகளை சொல்லி எப்படி எல்லாம் வெளிப்படையான பரிசுத்தத்துல இருந்து ஒரு ஒரு மனுஷன் ட்ரை பண்ணலாமா, அவ்வளவுக்கு நம்மளுக்கு இந்த போதனைகளை தாரதான் இந்த போதை தரும் போதகர்களுடைய வேலை. சோ இதுல இருந்து நம்ம மனம் திருந்தோனும். வெளிப்படையான காரியம் எதையும் ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் நம்ம உள்ளான மனுஷன் ஒரு மாறுகிறார், உள்ளான மனுஷன்ல வார மாறதான் ஆண்டவர் சொல்லிட்டு வர்றாரு. சகோதரன் தொடர்ந்து பேசுவார்கள். நேர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது நிழல் நிஜம் என்னும் நிகழ்ச்சியை தற்பொழுது நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நிழல் நிஜம் ஆய்வின் புத்தகங்கள் ஆகிய ஆய்வின் ஏழாவது வெளியீடாகிய விருத்த சிதறம் என்ற புத்தகத்தை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த புத்தகத்தை வாசிக்க விருப்பமும் ஆர்வமும் உள்ளவர்கள் எங்களது இணையதளமாகிய CCMmedia.net என்ற இணையதளத்துக்கு சென்று ஈபுக் என்ற பகுதியில் இந்த புத்தகங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அத்தோடு கூட இந்த புத்தகங்களுக்குரிய PDF உங்களுக்கு தேவைப்படுமானால் +1416902-1173 என்ற இலக்கத்துக்கு உங்களுடைய பதிவுகளை அனுப்பி நீங்கள் இந்த புத்தகங்களுக்குரிய PDF நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் அறிய தருவோம். அத்தோடு கூட எங்களோடு இணைந்து பிரயாணிக்க விரும்புகிற உங்களுக்கு Facebook மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற நம்பர் ஆயினால் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கிறிஸ்து உடன்படிக்கை குழுவினுடைய வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தி நீங்கள் எங்களோடு இணைந்து பிரயாணிக்க முடியும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் அறிய தருவோம். இப்ப உங்க சொன்னது போல இப்ப நம்ம இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொல்றது, இப்ப அவங்கள குறிச்சு பிலிப்பியர்ல எல்லாம் இவ்வளவு அழகா அவங்கள குறிச்சு நமக்கு எச்சரிக்கிறது, ஆனாலும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஏதோ யாருக்கு சொல் யாருக்கோ சொல்லப்பட்டிருக்கு, ஆனாலும் நம்ம வந்து அவங்கள நிதானிக்கிறதுக்கோ அவங்களை அடையாளப்படுத்தி கொள்றதுக்கோ ஒருத்தரும் முற்படல. என்ன சொன்னா அந்த அப்படிப்பட்ட போதனைகள் வந்து நமக்கு மாம்சத்துல நமக்கு திருப்தி எடுத்து கொடுக்கும். ஏன்னா நம்மளுடைய உலக தேவைகளை வந்து நமக்கு என்ன சொல்றது பெரியதா காண்பிக்குது. என்ன சொல்றது, இப்ப நம்ம அறிவு ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார், ஆனாலும் இந்த அறிவு மனுஷன் பயன்படுத்திக்க கூடாத படிக்கு பலவீனப்பட்ட ஒரு என்ன சொல்ற பலவீனமான ஒரு வாழ்க்கை. எதுக்கு எடுத்தாலும் ஜபம், ஓகே, எதுக்கு எடுத்தாலும் என்ன 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 காரியத்தை எடுத்தாலும் ஆண்டவர் தருவீர் ஆண்டவர் தருவீர் ஆண்டவர் தரு, இப்படியே நம்மட வாழ்க்கை வந்து நம்மட ஒரு முயற்சி செய்யாம முன்னுக்கு வர. ஏண்டாப்ப உலக மனுஷனை பார்த்தா அவன் முயற்சி செஞ்சு முன்னுக்கு வரான், ஆனா நம்ம மட்டும்தான் ஓகே ஜபிச்சுட்டு நம்ம சும்மா குந்திட்டே இருக்கும் ஒரு இடத்துல, ஓகே நடக்கும் 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 என்று பார்த்துட்டு அப்படியே குந்திட்டு இருக்கோம். நடக்கலைன்னா நமக்கு அவிசுவாசம், நடந்துச்சுன்னு சொன்னா அவங்களோட ஜபத்து நான் நடந்தது. இதுதான் இது இந்த ரெண்டு என்ன சொல்ற ரெண்டு பக்கத்தையும் மாத்தி அவங்களுக்கு சார்பா நம்ம போட்டுருவோம். இப்ப இப்படிப்பட்டவருடைய முடிவு வந்து அழிவு, இவருடைய வயிறு வந்து தேவன், இவங்களுடைய தேவன் வந்து வயிறு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அது மாத்திரம் இல்ல, என்ன சொல்றது, பூமி கடுத்தவைகளை அவர்கள் சிந்தித்து ஒரு நாள் வாழ்வு இன்பம் என்று எண்ணி பொருளாசிகள் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள் என்று விட அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் வந்து அவங்களுக்கு சுட்டி காமிக்கிறன்றது வந்து என்ன சொல்றது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம வாசிச்சிருக்கிறோம் ஆனால் நம்ம விழிப்படையில சொல்லப்பட நம்ம போதுமென்கிற மனதிலும் கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் என்று சொல்லித்தான் நம்ம வேதம் சொல்லியிருக்கோம். ஆனாலும் இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உலக பொருளுக்கும் தேவனுக்கு மூலியம் செய்யறவங்களா மாத்தப்பட்டிருக்கான். இம்மைக்காகவும் மறுமைக்காகவும் ரெண்டே சேர்த்து வந்து நம்ம ஒரு வாழ்க்கையில நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கிற ஆரண்டு பார்த்தா இப்பிரபஞ்ச தேவனை கடுமைப்பட்ட போதையுள்ள போதகர்கள் என்றதுல இந்த மாற்று கருத்தும் இல்லை. மாணிக்கம் அண்ணா நீங்க பேசுறீங்களா அதை குறிச்சு? அனைவருக்கும் வணக்கம். இப்ப வந்து நம்ம போதை தரும் போதனை இந்த ஹெட்டிங்க பார்க்கும் போதே வித்தியாசமா இருக்கு. என்னடா இது, இவங்க வித்தியாசமா போதை தரும் போதனையா அப்படின்றத சிந்திக்க தோணும். நம்ம சொன்ன ஹெட்டிங்க சப்போஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கே வித்தியாசமா இருக்கும். போதை தர்றதா, அப்படி என்ன போதை தர்ற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. இப்ப பாத்தனா போதையில இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா நிதானத்துல இருக்க மாட்டாங்க. நிதானமே இல்லாம அவங்களுக்கு நம்மளை சுத்தி என்ன நடக்குது ஏது நடக்குது எந்த ஒரு சிந்தனையும் அவங்களுக்குள்ள வராது. போதையில இருக்கிறவங்களுக்கு அந்த நிதானம் இல்லாம இருக்கும். சொன்ன மாதிரி பிரதர் சொன்ன மாதிரி அவங்க ஸ்டெடியா இருக்கிறது நினைச்சுக்கிட வேண்டிதான், ஆனா அவங்க நிதானம் இல்லாமதான் இருப்பாங்க. அதுதான் உண்மை. அந்த சூழ்நிலைக்கு ஒப்பிட்டு இந்த இப்ப நம்ம அது என்னது ஆவிக்குரியதுல நம்ம என்ன லெவல்ல இருக்கோன்றத குறிச்சு இந்த புக்கில் எழுதியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப அருமையா எழுதியிருக்காங்க. இப்ப எப்படி இருக்கோம்னா நம்ம மக்கள் நம்ம எல்லாருமே தான் இப்ப அவங்கள சொல்ற கட்டம் மொத நம்மளே அப்படிதான் அந்த காரியத்துல இருந்தோம். எப்படின்னா போதைன்னா எப்படின்னா
இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களையே நம்ம பேசிக்கிட்டு இருக்க இருக்க நம்ம சிந்தனையில எப்படி இருக்கு, உண்மையிலே போதை தர்ற மாதிரி என்னமோ நம்ம இந்த உலகத்திலே வாழ்ற மாதிரியும் இந்த உலகம் நம்மளுக்கு நிரந்தர மாதிரியும் நம்மளுடைய சிந்தனைகள் ஆட்டோமேட்டிக்கா போயிருது. இது இயற்கையா இருக்கிற ஒரு இது. அந்த மாதிரி இயற்கையா நம்மளை சிந்திக்க இப்படி வைக்கிறத இவங்க இப்படி வாக்கு தத்தங்களை கொடுத்து வாக்குத்த செய்திகளா கொடுத்து நம்மளுடைய மக்களுடைய அறியாமைகள் எல்லாம் இதுல கொண்டு வந்து எது எதுல அவங்க சொன்ன பிரதர் சொன்ன மாதிரியே எது எதுல அகப்படுறாங்களோ அதெல்லாம் சொல்லி இப்படி சொல்லும் போது எல்லாரும் ஒரு போதையில இருக்கிற மாதிரியே சரி போதை கொஞ்சமாவது தெளிய விடுவோம்னு பார்த்தா விடுவாங்களா? விட மாட்டாங்க. அடுத்து 1ஆம் தேதி வாக்குத்தம், பிறந்த நாள் வாக்குத்தம், ஆகா நம்ம தெளிஞ்சிருவோம்னு பார்த்தா ஆத்மாவுக்கு ஒரு தெளிவை மக்களுக்கு கொடுக்கறதே இல்லை. அதுதான் உண்மை. அதனாலதான் இந்த போதையிலேயே இந்த மக்கள் இருக்க எல்லாரையும் நடத்திக்கிட்டே இருக்கிறதுனாலதான் ஆத்மாவுக்காக ஆண்டவர் சிலுவையில செஞ்ச பாடுகள் வந்து மக்களுக்கு அறியாமையே போயிருக்கு. உண்மையிலே பிரதர் வந்து இந்த காரியத்தை கம்பேர் பண்ணி எழுதியிருக்காங்க இந்த புக்ல. போதைக்கும் நம்ம வாழ்ற நடைமுறை வாழ்க்கையும் எப்படி இருக்குன்றது. இந்த ஆத்மாவுடைய காரியங்களை அறிகிற அறிவியே இல்லாதபடி உலகத்துக்கு அடுத்த காரியங்களே மக்களுக்கு போதிக்க 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 அவங்களும் போதிக்கிறவங்களும் ஒரு தெளிவான ஒரு இதுல இல்லாம போதிச்சுக்கிட்டு இருக்காங்க. கேட்கிறவங்களும் அந்த தெளிவுல இல்லாதனால இந்த ஆத்மா எந்த காலத்தையும் ஒரு தெளிவடையாத ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிடுது. அதனால சிலுவையில ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஆண்டவர் எதற்காக வந்தாரு, ஏன் வந்தாரு, இந்த சிந்தனைகளுக்குள்ள அந்த ஆத்மாவை நடத்துறதுக்கு போதிக்கிறவங்க பிரியப்படுறதே இல்லை. ஆனா வசனம் தெளிவா எழுதியிருக்கு ரோமர் 10:4, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். ஆண்டவர் வந்து நம்மளுக்காக வந்து எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றது வேதத்துல இவ்வளவு தெளிவா போட்டிருக்கு. ஆனா இவங்க போதனையை கொடுக்குறாங்க பாரு, போதை தரும் போதனையை கொடுக்குறவங்க என்ன செய்யறாங்கன்னா வாக்கு தத்துவத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணுமா, நீங்க தேவனுக்கு முன்பாக நீதியா நடங்க, உண்மையா நடங்க, கிறிஸ்துவ பிரியப்படுத்துற வாழ்க்கை வாழுங்க, இப்படியெல்லாம் நீங்க வாழும்போது உங்களுக்குரிய வாக்கு தத்துவத்தை கர்த்தர் கட்டாய நிறைவேற்றுவார். இது எல்லாரும் இந்த இத கேட்டிருப்பாங்க இந்த வேர்ட உண்மையிலே. நீங்க இந்த மாசம் வாக்கு தத்தம் ஆண்டவர் கொடுத்துட்டாரா, அவருக்கு முன்பாக நீங்க உண்மை உத்தமமா வாழுங்க, வாழ்ந்தாலே இந்த வாக்கு தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். இப்படி ஆண்டவர் நம் முடிவா இருக்காருன்னு சொல்லிட்டு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவா இருக்காருன்னு சொல்லி இதுல போட்டிருக்கு. ஆனா நம்மளை எப்படி போதிக்கிறாங்க, சுய கிரியை நீ செஞ்சனா பரலோகம் போகலான்றதுல போதிக்கிறாங்க. இப்ப நாங்க இதுல ஒரு காரியம் என்னன்னா, இப்ப லேவியர் 11 அதிகாரத்துல இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பழைய ஏற்பாடு காரியத்துல இருக்கு. அது எப்படி கிறிஸ்துவுக்குள்ள நிறைவேறி இருக்குன்றது நமக்கு போதிக்கப்படாததுனால மீன்ல செதில் இல்லாததை சாப்பிடணும், இன்னும் எறா மீன் சாப்பிடக்கூடாது, கருவாடு சாப்பிடக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரின்னு ஒரு எனக்கு இந்த சத்தியத்தை அறிஞ்ச பிறகு ஒரு பிரதர்கிட்ட போய் அவங்க கிட்ட, அண்ணே பழைய ஏற்பாட்டுல இப்படி இதை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு, ஆனா கிறிஸ்து என்ன சொல்றாரு, வாய்ப்புல போற ஒண்ணு உங்களை தீட்டுப்படுத்தாது, என்ன இருதயத்துல இருந்து புறப்படுறதுதான் தீட்டுப்படுத்துன்னு சொல்லியிருக்காரு, இதுல எதுனே சரி அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, உங்களுக்கு எது தேவைன்றீங்களோ அதை எடுத்துக்கோங்க, சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க சிந்திச்சீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க, சாப்பிடறதுனால ஒண்ணு இல்லைன்னு சிந்திச்சீங்கன்னா இதை எடுத்துக்கோங்க. எப்படி சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு அந்த சத்தியம் விளங்காததுனால கிறிஸ்துவுக்குள்ள எப்படி என்ன நிறைவேறி இருக்கு, இந்த நிழல் வந்து நிஜமா எப்படி கிறிஸ்துவுக்குள்ள நிறைவேறி இருக்கு அப்படின்ற சத்தியம் அவங்களுக்கு தெரியாததுனால அவங்க இப்படி இந்த காரியங்களை இப்படி சொன்னாங்க. எனக்கு என்னன்னே அப்படின்னா சாப்பிடணும்னு நினைச்சா சாப்பிட்டுக்கலாமா, சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சா சாப்பிடலாம், சாப்பிடாம இருந்துக்கலாமான்ட்டு. ஏன்னா எங்களுக்கு எல்லாம் இப்படியே போதிக்கப்பட்டதுனால ஒரு தடவை மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க, அதுல செதில் இருக்கா செதில் இல்லையா, ஐயோ இந்த மீனை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, இப்படி எல்லாம் நம்மளை வந்து பயமுடுத்தி நம்மளுக்குள்ளே ஒரு நிதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை வந்து மக்களுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. உண்மை அதுதான், அதை நம்ம இப்பெல்லாம் நிதானிச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது, ஐயோ நம்ம எவ்வளவு ஒரு தவறான காரியத்தை சொன்ன மாதிரி நம்மளும் அறியாம இருந்தோம். இப்ப சப்போஸ் இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க இந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து போயிருப்பாங்க, அவங்களும் இந்த அறியாமையில இருந்து வெளியே வரணும்ன்றதுக்காக தான் நம்ம இந்த காரியங்களை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், வேற ஒண்ணும் கிடையாது. உண்மையிலே யாரையும் நம்ம குற்றப்படுத்துறதுக்கு அவங்களுடைய குறைகளை சொல்றதுக்காக நம்ம பேசல, நம்ம செஞ்ச தப்புல இருந்து நம்ம மனம் திரும்புன அந்த மனம் திரும்புதலை பேசுறோம்.
இப்படி மக்களுக்கு வந்து தேவையில்லாத உலகத்துக்கு அடுத்த காரியங்களே பேசும்போது சிலுவையில இயேசப்பா நம்மளுக்கு செஞ்ச எல்லா காரியங்களும் இதுல மறைக்கப்பட்டு போயிடுது. நித்தியத்துக்குரிய இந்த ஆத்மா நித்தியத்துக்குரியதுன்றது மக்களுக்கு தெரியாமையே போயிடுது. இந்த உலகத்துல வாழ்ற அந்த குறிப்பிட்ட காலங்கள் இருந்தோம் வாழ்ந்தோன்ற சூழ்நிலைக்கு மக்களை கொண்டு போயிருந்தாங்க. உண்மையிலே இது ரொம்ப அதே மாதிரி வருந்தப்படத்தக்க காரியம். இப்ப சிலர்லாம் இத தொடாதே, குசிப்பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? கொலைசெயர் 2:21 இதுல தெளிவா போட்டிருக்கு, மனுஷருடைய கற்பனைகளின் படி போதனைகளின் படியும் நடந்து தொடாதே, ருசிப்பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? ஆனா நம்ம இது தெளிவா இவ்வளவு அழகா போட்டிருக்கு, ஆனாலும் நம்ம சில காரியங்களை நம்ம தொடக்கூடாது. அதுவும் இதுதான் தீண்டா சொல். இன்னும் பார்த்தா அந்நிய நாமங்களை உச்சரிக்க கூடாதுன்னு கூட சொல்லி கொடுத்துருக்காங்க. இருக்கிறவங்க பேரு அவங்கள வாங்க போங்க உட்காருங்க அப்படி பேசுங்க, நீங்க எதுக்கு அவங்க பேரை சொல்றீங்க அப்படி சொல்லக்கூடாது. என்னன்னா பழைய ஏற்பாடுல தாவீது ராஜா சொன்னார், அந்நிய நாமங்களை உச்சரிக்க கூடாது. அதான் என்ன எழுத்தின்படி இருக்கிற அந்த காரியத்தை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்காக வாழ்ற உலகத்துல அந்நிய நாமங்களை உச்சரிக்காம அதனுடைய அர்த்தம் வேற. ஆனா அவங்க சொல்லி கொடுத்த முறைகள் வந்து இப்படி எல்லாம் நீங்க சொல்லி இது பண்ணாதீங்க. ஆனா தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன அப்படின்னு கேள்வி வேதத்துல போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த அந்நிய நாமங்கள் உச்சரிக்க கூடாதுன்றது எல்லா போதும் சொல்லுவாங்க. ஆனா வேதத்துல இருக்கிற அந்நிய தெய்வங்களோட பேரை வந்து எடுத்து அதை சொல்லுவாங்க. அப்ப நான் அது எடுத்து சொல்றது கூட இல்ல, வர்ற காணிக்கையில அந்நிய நாமங்கள் நிறைய வரும், அதெல்லாம் டைப் பண்ணி உள்ளதான் இருக்கும் சிஸ்டத்துக்குள்ள. அடையாதபடி ஒவ்வொரு காரியங்களை இப்படியே எடுத்து எடுத்து சொல்லி இது பண்றதுனால நமக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாமே போயிருது. ஆனா 2 Timothy 4:4 இதுல தெளிவா எழுதிருக்கு, தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, சோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாயில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. இப்படி வசனங்களில் எல்லாமே தெளிவா இருக்கு, ஆனா எந்த தெளிவையும் நம்ம பெறாதபடி உண்மையிலே ஒரு போதைக்கு கொடுக்கிற சத்திய போதை கொடுக்கிற வசனங்களை, சத்திய வசனங்களை அவங்க கொடுக்கறது புரட்டி புரட்டி தான் கொடுக்குறாங்க. இன்னும் இந்த வசனங்களா நம்மளுக்கு கொடுத்து கொடுத்து மக்களை தெளிவடையாதபடி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால ஆனா அவங்க சொல்லுவாங்க இது என்னது பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறா இருக்குதுன்னு சொல்லி, அப்படிப்பட்ட பண ஆசை, அப்படிப்பட்ட தீமைக்கு வேறா இருக்கிற பண ஆசை, பொருளாசை எல்லாத்தையும் நம்மளுடைய இருதயத்துல விதைச்சிட்டாங்க. அங்க எல்லா தீமைக்கும் வேற இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு, ஆனா இங்க நமக்கு இருதயத்துல எல்லாரும் இருதயத்திலயும் அந்த பண ஆசை விதைக்கப்பட்டு பொருளாசை விதைக்கப்பட்டு. அதே மாதிரி ஆனா அவங்க சொல்ற வியூ அப்படின்னா சத்தியத்தின் மரணங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வார்த்தை ஆனா அழகா சொல்லுவாங்க, எது சத்தியம்ன்றத சொல்ல அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா தெரியாததுனால, ஆனா அந்த கோட்பாடு அந்த மட்டும் சொல்லாத ஊழியர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் விடுதலையாக்கும்ன்றத சொல்றாங்களே ஒழிய, ஆனா எது சத்தியம்ன்றத சொல்லி கொடுக்காததுனால மக்கள் உண்மையிலேயே போதை தரும் வாழ்வுகளைதான் மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி போதை தரதுகள் இருந்துகிட்டு சத்தியத்தை அறிவு விடுதலையாக்கும் சொல்லிட்டு விட்டு வந்த மார்க்கத்துக்குரிய காரியங்களை தான் அதிகமா போதிக்கப்பட்டு இருக்கிறதுனால மக்கள் ஒரு தெளிவுக்குள்ள இல்லாம இருக்காங்க. இப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் சப்போஸ் நீங்க எந்த காரியங்கள்ல இருக்கீங்க, உலகத்துக்கு அடுத்த காரியங்கள்லயே இருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு போதிக்கப்படுறது நித்தியத்துக்குரிய காரியங்கள் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறா, ஆத்மாவுக்குரிய காரியங்கள் போதிக்கப்படுதான்றத நீங்க நிதானிக்கும் போது இந்த போதையிலிருந்து தெளிஞ்சு வந்துடலாம். அதுதான் உண்மையான காரியம். இந்த போதையிலிருந்து தெளியும் போதுதான் நம்ம நித்தியத்துக்கு உரியவர்கள்ன்ற சிந்தனையே நமக்குள்ள வரும். அதனால ஒவ்வொருவரும் நம்ம சிந்திச்சிட்டாலே, உண்மையிலே சிந்திச்சுட்டாலே, இது என்னடா இது உலகம் உலகம் உலகம், ஆனா வேதத்துல உலகத்துக்கு அடுத்த கார் நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல அப்படிலாம் ஆண்டவர் சொல்றாரு, ஆனா உலகம் உலகம் உலகமே அப்படின்னு எல்லா காரியும் போதிச்சுக்கிட்டே இருக்காங்களே. இப்பெல்லாம் இன்னும் கிருபையின் போதனைன்னு சொல்லிட்டு எல்லாம் சிலர்லாம் பார்த்தா பயங்கர என்னன்னா, ஆண்டவர் அறிஞ்சிட்டீங்களா இந்த பரலோகம் கட்டாயம் உள்ள வந்துருவீங்க, அப்படி வரலன்னா என்ன என் பேரை சொல்லுங்க, அவர் வந்து நான் வந்து பவுல் பேரை சொல்லுவேன், பவுல் வந்து ஏசப்பா பேரை சொல்லுவாரு, ஏசப்பா வந்து பிதாவின் பேரை சொல்லுவாரு,
அப்பனா எந்த அளவுக்கு அந்த போதை வந்து அவங்களை சிந்திக்கவே விடல, அதுதான் உண்மை. எப்படி அவங்க சிந்தனையில இருந்து சிந்தனையே வந்து வாஷிப்பு அப்படி கழுவுன மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. உண்மையிலேயே வந்து அவங்கள சிந்திக்கவே விடாத அளவுக்கு போயிருச்சு. இத வந்து அவங்க பேசுறத காட்டிலும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம தான் வந்து அதை நிதானிச்சு இந்த காரியங்கள் சரியா வேதத்தின் படி சரியான்றத ஆராய்ந்தாலே போதும், மக்கள் வந்து இந்த இதுல இருந்து விடுதலை ஆயிடும். ஓகே பண்ணு. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மனைவி அருமையா பேசினாங்க. இப்ப இந்த விருத்த சேதனம் புக்ல வந்து கட்டம் 6 வந்து இன்னைக்கு வந்து எழுதப்பட்டதை வந்து நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல ரொம்ப அருமையான ஒரு ஹெட்லைன் இருக்குது, போதையின் விருத்த சேதனமும் போதை தரும் போதனையும். இப்ப நார்மலா போதை தரும் போதனையும் சொல்லி இதுல எழுதப்பட்டிருக்கிறது குறித்து கூட சில பேருக்கு வருத்தம் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு அறியப்பட்டது இவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு ஒரு உலகத்துல ஒரு ஜனம் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு ஒரு காரியத்துல வந்து நல்ல வந்து ஒரு ஒயின் குடிக்கிறவங்களா இருக்கிறாங்க, அவங்கள பார்த்தாதான் போதைக்காரங்கன்னு சொல்லி இவங்க என்ன நினைப்பாங்க, திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன இவ்வளவு ஒரு போதையை நாடி இருக்கிறான், மயக்கத்துல இருக்கிறான், அதுல வந்து விருப்பமிட்டு இருக்கிறான். அதே மாதிரி ஒரு ஸ்மோக்கர்ஸை குறிச்சு எல்லாம் எப்படி நினைப்போம், இவன் அதுலயே வந்து அந்த ஸ்மோக்கிங்கிற அந்த இதுல வந்து போதையில இருக்கிறான் அப்படிப்பாங்க. சில பேருக்கு வந்து இசை வந்து ஒரு போதையா இருக்கும், அந்த ஒரு இசையை கேட்டாத்தே அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு நல்ல கிக்கா இருக்கிற மாதிரி சில பேர் அந்த ஒரு போதையில இருப்பாங்க. இப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ற ஜனங்கள் ஒவ்வொரு போதையில இருக்கிற மாதிரிதான் இவங்களுடைய திங்கிங் இருக்கும், இவங்களுடைய செயல்பாடு எல்லாமே இருக்கும். ஆனா வந்து இங்க பார்த்தா போதை தரும் போதனைனா என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய போதகர்கள் அனைவரும் பூமிக்கு அடுத்த வாழ்க்கையில மாம்சத்திற்கு அடுத்த காரியங்கள்ல என்னென்ன போதையா இருக்கணுமோ அதை வந்து போதனையே அவங்க செய்யறாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள பார்க்கும் பொழுது இவங்கதான் போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க, ஒரு செயின் ஸ்மோக்கரா இருக்கிறாரு, போதைக்கு அடிமையா இருக்கிறாரு, இவர் என்ன இசை மேல பைத்தியமா இருக்கிறாரு, அந்த போதையில இவர் இருக்கிறாரு, இவர் ஒரு வெயின் பிராந்தி விஸ்கில அடிமையா இருக்கிறாரு, அதுல போதனையா இருக்கிறாரு சொல்லி அவங்கள வந்து பார்ப்பாங்க. அவங்களாவது அறியாமை நிமித்தமாக அதுல போதையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னன்னு தெரியல, அவங்களுக்கு வந்து உண்மையான ஒரு தெளிவு அவங்களுக்கு இல்ல, அதனால அதுல இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இவங்க போதனை படுத்துறதே இந்த போதைய வந்து கிறிஸ்துவ அறிந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு போதையை கொடுக்கறதே இந்த போதகர்கள். இவங்க அழகா சொல்லுவாங்க, வருட வருட வாக்கு தத்தம் உலக மனுஷனுக்கு அண்ணா நீங்க சொன்ன காரியங்களும் சரி கிறிஸ்தவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தானே. ஆமா கரெக்ட். அவங்களுக்கு ஒரு போதைய கொடுக்கறது வந்து இவங்களுடைய போதனை. வருஷ வருஷம் வாக்கு தத்தம் சொல்லி அந்த 12 மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆலயத்துல என்ன பண்ணுவாங்க, எல்லா சுவிட்சும் ஆஃப் பண்ணிடுவாங்க. அந்த பெல் அடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, ஆன் பண்ண உடனே புது வருட வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, இப்பொழுது உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் வருது, அட்டை இருக்குது, வரிசையா ஒவ்வொரு ஆளா வாங்க. வரும்போது கவர்ல கொடுக்கப்பட்ட அந்த காணிக்கை, அது அந்த கவர்ல வந்து காணிக்கையை வச்சு வரிசையா வந்து படைத்துட்டு அந்த எடுத்துட்டு போங்க. இப்ப இதுல வந்து ஒரு போதை. அப்ப எடுத்துட்டு வந்து எல்லாரும் பார்ப்பாங்க, உனக்கு என்ன வந்திருக்குது, எனக்கு என்ன வந்திருக்குது, ஓ உனக்கு இந்த வசதி. இது வந்து ஒரு போதை. அது இது சரி வருஷத்து வாங்க, இப்ப நீங்க மறந்து போயிடுவாங்கிற பார்த்துட்டு அதுக்கடுத்து மாசம் மாசம் ஒரு வாக்கு தரும். இதுல ஒரு போதை. அடுத்து என்ன பண்ணுவாங்க, இவங்களை இப்படியே விட்டுட்டா இவங்க எங்கேயா ஓடி போயிடுவாங்கன்னுக்காண்டி, இவங்களை கூடால் கூடால குழப்புவோங்கிறதுக்காண்டி இவங்களுக்குள்ள வந்து ஒரு என்ன பண்றது, மாதம் மாதம் வந்து உபவாசம்ங்கிற அந்த ஒரு போதையை ஏத்து. உபவாசம் இருந்து நீங்க வந்து தேவனை நோக்கி அபயம் விட்டீங்கன்னா, நீங்க கதறினீங்கன்னா, நீங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா சுத்தி 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 போதையை ஏத்துறது. தெளிவே அடைய விடாம வருஷத்துக்கு ஒரு இடத்த முதல்ல ஒண்ணு கொடுக்கறது, அடுத்து மாசம் மாசம் ஒண்ணு கொடுக்கறது, அடுத்து மாதத்தின் கடைசியில ஒண்ணு கொடுக்கறது. மாதத்தின் கடைசியில எல்லாருக்குமே ஒரு தொய்வு இருக்கத்தான் செய்யும், பொருளாதார ரீதியா தொய்வு இருக்கத்தான் செய்யும். அந்த நேரம் பார்த்துதான் இந்த போதையை ஏத்துவாங்க. நல்லா பார்த்துருக்கேன் நான், அந்த நேரம் பார்த்து கரெக்டா வந்து உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாம இருக்குதா. ஆமா மதம் வந்து சம்பளம் வாங்கியிருப்பாங்க, 2 வாரம் நல்லா ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிருப்பாங்க,
அதெல்லாம் வந்து சேமிச்சு வைக்காம விட்டுருப்பாங்க. இது அவங்களுடைய அறியாமை, அவங்களுடைய பிளானிங் இல்லாத நிமித்தமாக அவங்களுக்கு ஏற்படலாம் பொருளாதாரத்துல. இவங்க என்ன சொல்றது, நீங்க இது ஒரு போதை தான், இது வந்து போதையா அப்படியே அந்த கரெக்டா அந்த ஒரு 25 அந்த உபவாச ஜபமே வைப்பாங்க. நீங்க வேணா வாட்ச் பண்ணி பாருங்க, எல்லாமே அந்த 20-25 வைப்பாங்க. இன்னும் இதுல போதை ஏத்தி விட்டுட்டு கடைசியில அந்த போதையில என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஒழுங்கா வந்து தசம பாகம் செலுத்தாம இருந்தீங்கன்னா, பொருத்தனை காணிக்க செலுத்தாம இருந்தீங்கன்னா சரியா செலுத்திருங்க. ஏன்னா இந்த 25 சொன்னாதான் 1st சம்பளம் வாங்கணும்னு வந்து கொடுக்க முடியும். இதை வந்து செய்யறது, இந்த போதனை செய்யறது போதகர்கள் அலையான கடமையை அடுத்து செய்யறாங்க. அப்ப ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த புக்குல 6ஆம் கட்டத்துல வந்து பூமிக்கு அடுத்த மாம்சத்திற்கு அடுத்த காரியங்களை போதிக்கிற எல்லாமே போதை தான், சந்தேகமே கிடையாது. இதை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி எண்ணி ஓடாதீங்க, இதை நீங்க வாஞ்சிக்காதீங்க, உங்களுக்கு இருக்கிறது போதும் சொல்லி எண்ணி ஓடுங்க. உங்களுக்கு இருக்கிறதுலயுமே குறைவு ஏற்பட்டிருக்குன்னா எதனால குறைவு வந்திருக்குன்னு சொல்லி உங்களே நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. வேலை முடிஞ்சு போச்சு, உங்களுடைய பிளானிங் சரியில்லாம இருந்ததுன்னா அதனால உங்களுக்கு குறைவு ஏற்படலாம். இப்ப நீங்க ஏதாவது ஒரு காரியத்துல வந்து தோல்வி அடைஞ்சீங்கன்னா என்ன, சரியா அறியாத நிமித்தமாக தோல்வி அடையலாம். இது ரெண்டு காரியங்கள் நம்மளுக்கு வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏற்பட போற ஒரு காரியம் தான், அதுல சந்தேகமே கிடையாது. ஸோ அதை மட்டும் நீங்க வந்து ஆராய்ந்து இந்த போதனையிலிருந்து நீங்க முதலாவது வெளியே வாங்க. தயவு செய்து வெளியே வந்துட்டீங்கனாலே அதுக்கப்புறம் வந்து நித்திய வாழ்வுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு பூமிக்கு வந்திருக்கிறாருங்கிறத உங்களால அறிந்து கொள்ள முடியும். இந்த போதனையிலிருந்து நீங்க வெளியே வராத பட்சத்துல நித்திய வாழ்வை குறிச்சுகிற ஞானம் அறிவு கண்டிப்பா இருக்கவே இருக்காது, அதுல சந்தேகமே கிடையாது. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க, நித்திய வாழ்வுங்கிறத வந்து பரலோகம்ங்கிறத சொல்லுவாங்க, அந்த நித்திய வாழ்க்கையை நீங்க பூமியிலே கூட அனுபவிக்க மாட்டீங்க. அதை அனுபவிச்சு வாழ்றதுதான் அந்த பூமிக்குரிய வாழ்க்கை. அதை குறிச்சுதான் வசனத்தோட ஆதாரமா பிரதர் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது வசனத்தை எனக்கு முன்னாடி பேசின ரெண்டு பேருமே வசனத்தோட எடுத்து உங்களுக்கு ஆதாரமா சொன்னாங்க, அதை நான் பிராக்டிக்கலா உங்களுக்கு சொல்றேன். பரலோக ராஜ்யம் நீங்க போற போறீங்கிறத உணர்வோடு இந்த பூமியில வாழக்கூடிய வாழ்க்கை தான் வந்து சந்தோஷமான வாழ்க்கை. அப்ப இந்த போதையிலிருந்து, அந்த போதனையிலிருந்து நீங்க விலக இருந்தீங்கன்னா தான் நித்திய வாழ்க்கையே அனுபவிச்சு ரசிச்சு சந்தோஷமா வாழ்வீங்க. அதெல்லாம் நாங்க இப்போதான் வந்து அறிந்து கொண்டோம். அறிந்து கொண்டது நிமித்தமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றோம். இதே போதை ஊசியை எங்களுக்கு போட்டு 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 வெளிய விடாம எங்களை அடிச்சிருக்கிறாங்க. அதன் நிமித்தமாக இந்த பூமியில நாங்க என்ன பண்ணிருக்கிறோம்னா அவ்வளவு எங்களுடைய பொருளாதாரத்தை இழந்திருக்கிறோம். தயவு செய்து வந்து இதை கேட்கிறவங்க வந்து உணர்ந்துட்டீங்கன்னா நித்திய வாழ்க்கைக்காக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு, அதற்கு நான் எப்படி செய்யணும், எப்படி நான் வாழணும் சொல்லி உங்களுடைய வாழ்க்கை முறைய மாத்துவீங்க, ஹாப்பியா வாழ்வீங்க. தேங்க்யூ சிஸ்டர். நன்றி. நேயர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நிழலி நிஜம் என்ற நிகழ்ச்சியை தற்பொழுது நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் நிழல் நிஜம் என்னும் ஆய்வின் 7வது வெளியீடாக விருத்த சேதனம் என்ற புத்தகத்தை குறித்து, புத்தகத்தில் இருக்கும் 6வது நாள் போதையின் விருத்த சேதனமும் போதை தரும் போதனை என்ற பகுதியை குறித்து நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த புத்தகத்தை குறித்து மேலும் விளக்கங்களை அறிந்து கொள்ள ஆர்வமும் விருப்பமும் உள்ளவர்கள் எங்களது இணையதளமாகிய ccmedia.net என்ற இணையதளத்துக்கு சென்று அங்கு இபுக் என்ற பகுதியில் இந்த புத்தகம் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக புத்தகங்கள் அங்கு பதிவு செய்யப்பட்டு தசம பாகம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஓய்வு நாள், காணிக்கை, ஆசாரியர் சபை, நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் விருத்த சேதனம் என்ற புத்தகம் மற்றும் கிறிஸ்துவ உடன்படிக்கை, புது உடன்படிக்கை மற்றும் சிலுவையின் மறுபக்கம், நற்செய்தி போன்ற புத்தகங்கள் அங்கு பதிவேற்றம் செய்யப்பட்டு நீங்கள் அங்கே சென்று மேலது விளக்கங்களை அறிந்து கொள்ள முடியும் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அத்தோடு கூட இந்த புத்தகத்துக்குரிய PDF உங்களுக்கு தேவைப்படுமானால் +1416902-1173 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய புத்தகங்களுக்குரிய PDF நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் அறிய தருகிறோம். அத்தோடு கூட எங்களோடு இணைந்து பிரயாணிக்க விரும்புகிற நீங்கள் Facebook மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் நபரானால் கீழே டிஸ்கிரிப்ஷன்லே கிறிஸ்துவ உடன்படிக்கை குழுவினுடைய வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை பயன்படுத்தி நீங்கள் எங்களோடு இணைந்து பிரயாணிக்க முடியும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் அறிய தருகிறோம். இப்ப அண்ணா நீங்க நிறைய காரியங்கள் சொன்னீங்க, இப்ப எது உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னாங்களோ நீங்க அதை இழந்து போன ஒரு என்ன சொல்ற கருத்தை நீங்க இப்ப பதிவிட்டீங்க. என்ன சொல்றது, இப்ப கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்ற நம்மள
எதை நோக்கி நம்ம பாதை பார்ப்போம், மாம்சத்தின் இச்சைகளையும் அதன் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய வேண்டும் நம்ம அமைக்கும். அப்படிப்பட்ட நம்மள என்ன சொல்றது, சுயநீதியை நிலைநிறுத்துறதுக்காக நம்ம நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை, இப்ப இயேசு கிறிஸ்து இப்ப நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார், விசுவாசிக்கிறவனுக்கும் நீதி உண்டாகும்படிக்கு இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார் என்று அந்த செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தும், ஆனாலும் நம்ம சுயநீதியை நம்ம நிலைநிறுத்துறோம். ஓகே, என்ன நம்ம பரிசுத்தவான நம்ம காட்ட வலிக்கிறோம், நம்ம வந்து பக்திமான நம்ம காட்ட வலிக்கிறோம். இப்ப செல்வ செழிப்பா இருந்தா தான் மத்தவங்க ஓகே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவாங்க, கிறிஸ்துவை நம்ம விசுவாசிச்சாலே நம்ம ஒரு செல்வ செழிப்பா இருக்கணும்னு சொல்லி என்ன சொல்றது, அந்த ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எடுத்துட்டு வருவாங்க. அடுத்தது போன வீக் நான் ஒரு ஒரு புது உடம்படிக்கை ஊழியக்காரர் ஒரு இது ஒன்று கிளிக் பண்ணிட்டு போகல, அது வந்தது. அவர் சொல்றார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து பரலோகத்தை பற்றி பேசினத்தை விட பணத்தை பற்றி பேசினதான கூட ரெண்டு சொல்லி எவ்வளவு தைரியமா அந்த இடத்துல ரெண்டு பேசலாம். இதெல்லாம் கேட்டுட்டு நாங்க இருக்கிறோம். நான் இப்ப அப்படி சுயநீதி நிலத்து நம்ம என்ன சொல்றது அவதிப்படுறோம் கிடந்துட்டு. ஆனாலும் இப்ப விசுவாசிக்கிறவனுக்கு நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிற விசுவாசிச்சு தேவனால் உண்டாகிற நீதியை உடையவர்களா இருக்காமலுக்கு கிறிஸ்து இயேசு மூலமா நமக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பாகிய பந்தய பொருள் அந்த இலக்க நோக்கி ஓடாமலுக்கு நம்ம அஞ்ஞானிகளை போல நம்ம வந்து இந்த உலக காரியங்களுக்காக, இந்த உலக போராட்டங்களுக்காக, இந்த உலகத்துல நம்ம வந்து செல்வ செழிப்பா வாழணும், என்ன சொல்ற சௌக்கியமா வாழணும், நாலு பேருக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும், என்ன சொல்ற இப்படியான ஒரு என்ன சொல்றது நம்மளுடைய நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நம்மளுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நம்ம பின்பற்றாமலுக்கு, இப்ப நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்துல நம்ம பானம் பண்ணாமலுக்கு. ஆனா நம்ம வந்து அஞ்ஞானிகளை போல நம்ம அலைஞ்சு தெரியறோம். ஆண்டவன் சொல்லியிருக்கிறேன்னு சொல்றேன், அஞ்ஞானிகளை போல நீங்க வந்து எதை என்ன துன்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று நம்ம கவலைப்பட்டு தெரியறோம்னு சொல்றேன். இவையெல்லாம் உங்களுக்கு தேவைண்டு பரமபிதா அறிந்திருக்கிறாருன்னு சொல்லி அப்படி இருக்கக்குள்ள ஆத்துமாவின் இரட்சகரை வந்து இந்த அழிஞ்சு போகிற இவ்வுலக காரியங்களுக்காக காண்பிச்சு கொடுக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தா இந்த மாம்சத்தின் முத்திரையை தரிச்ச பாபிலோன் ஸ்திரீன்னு மதுவினால என்ன சொல்ற வெறி கொண்ட போதகர்கள் என்று சொல்லி நமக்கு வேதம் நல்ல அழகாகவே நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்குது. நேர்களை நீங்கள் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு நாங்கள் பேசுகிற காரியம் ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கும் என்ற என்ன சொல்றது நம்பிக்கையோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். நாங்களும் இப்படிப்பட்ட மதுவினால், இந்த பாபிலோன் ஸ்திரீனுடைய மதுவினால் நிரப்பப்பட்டு வரி கொண்ட போதுகளின் போதனையினால் நாங்களும் மயங்கி நிருந்து இன்றைக்கு தெளிவடைஞ்சு சரியான பாதையில் நாங்கள் பிரயாணிக்க வந்து என்ன சொல்றது கிறிஸ்துவின் உடன்படிக்கை அறிந்து கொண்டு சரியான பாதையில் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆத்தும ரட்சிப்பு அந்த பரம அழைப்பை நோக்கி நாங்கள் அந்த இலக்கை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் எதுக்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களோ அந்த 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 ரட்சிப்பை அந்த இழந்து போகாதபடிக்கு சரியான பாதையில் வர வேணும் என்பது எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய ஊழியத்தின் நோக்கமுமாக இருக்கிறது. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். பிரணேஷ் அண்ணா நீங்க பேசுங்கண்ணா. நன்றி சகோதரி. வணக்கம் சிசிஎன் தொலைக்காட்சி நேர்களே, உங்களை அவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் எங்களுடைய ஆய்வின் புத்தகமான விருத்த சேதனம் என்கிற இந்த புத்தகத்திலிருந்து இதுவரை 5 நாட்கள் பேசப்பட்டிருக்கிறது. 6ஆம் நாளுக்குள்ளே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த புத்தகத்திலே போதையின் விருத்த சேதனம், போதை தரும் போதனம். அப்போ விருத்த சேதனத்துல இந்த தலைப்பு போதையின் விருத்த சேதனம், போதை தரும் போதனையும், விருத்த சேதனத்துல இந்த தலைப்பு ஏன் வந்தது, ஏன் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, கையினால் செய்யப்பட்ட விருத்த சேதனம் நிழலாக இருக்கிறது, கையிலே செய்யப்படாத இருதயத்திலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் நிஜமாக இருக்கிறது. இதுதான் நம்மளுக்கு கிறிஸ்து கொடுத்த நித்திய உடன்படிக்கையா இருக்கு. இந்த கையிலே செய்யப்படாத இந்த இருதயத்திலே ஆவிக்குரிய செய்யப்படுகிற இந்த விருத்த சேதனம் பெறாதவர்கள் அவருடைய இருதயம் அசுத்த இருதயம் என்று வேதம் பதிவிட்டு, அசுத்தமான இருதயக்காரர்கள் அப்படின்னு பதிவிடு. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் புல்லை போலவும் புல்லின் பூவை போலவும் இருக்கு. எப்படி காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சின்ன புல்லுல பூ பூக்கும், மாலைக்குள்ள பாத்தீங்கன்னா சூரியனுடைய வெக்கை தாங்க முடியாத கருகி போகுது. அப்போ மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் அது போலதான், ஒரு சந்ததி வரும் அடுத்த சந்ததி. அதான் பிரசங்கியில சொல்றாரு 1 அதிகாரம் 4வது வசனம், ஒரு சந்ததி போகிறது மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும். பிரசங்கி 3:15 முன் நடந்தது இப்பொழுது நடக்கிறது, இனி நடக்க போறதும் முன்னமே நடந்தது, நடந்ததே தேவன். இன்னைக்கு எங்க எல்லாமே இந்த உலகத்துல நடந்தவைகள் தான் திருப்பி திருப்பி நடந்துட்டு இருக்கு, வேற விதங்கள்ல நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன புதுசா நடக்குது,
இப்போ பூமி எது அதிர்ச்சி கொள்ளை நோய்கள்லாம் ஒன்றும் புதுசு இல்லை. 100 வருஷத்துக்கு முன்னாடியே கொள்ளை நோயெல்லாம் பார்த்தாச்சு, கொள்ளை நோயை பார்த்தாச்சு, பூமி எதிர்ச்சியெல்லாம் என்ன புதுசாக இருக்கும். அதை வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் குறியீடுகள், இந்த கொள்ளை நோய்கள் பூமி எதிர்ச்சிகள்லாம் குறியீடுகள். அதை சுய தோற்றமான பொருளோடு கூட பார்த்தா அது நம்மளை எழுத்துக்கொள்ளுகிறது, ஆவியோ உயர்த்திக்கிறதுன்ற மாதிரி எழுத்து கொண்டுடும். அது இந்த 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 நோய்கள், இந்த பஞ்சம், இவைகள் எல்லாமே வந்து குறியீடுகளாக சொல்லப்பட்டது. இதை போலவே இந்த போதைன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட குறியீடுகளாக சொல்லப்படும். அப்போ போதையா நம்ம எங்க அடிமையானோம்? இப்போ உதாரணத்துக்கு நான் எப்படி அடிமையா இருந்தேன், இப்போ என்னுடைய போதகர் ஒருவேளை மறிச்சுட்டா நான் எந்த சபைக்கு போறதுன்னு அப்படிப்பட்ட ஒரு சபையை தேடணும், இப்படிப்பட்ட ஒரு போதகரை நான் இழந்து போயிடக்கூடாது. அப்போ வேதம் வாசிக்கல, வசனம் வாசிக்கல, இதனுடைய உடன்படிக்கைகள் தெரிஞ்சுக்கல. முதலாம் உடன்படிக்கை என்னன்னு தெரியாது, ரெண்டாம் உடன்படிக்கை என்னன்னு தெரியாதுனால அவர் சொல்றது தான் சரின்னு நினைச்சு நான் இருந்தேன். அவர் சொல்லுவாரு வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை லீவே போட்டுறாதீங்க, அது ஓய்வு நாள் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு எத்தனை வேலைகள் நான் இழந்திருக்கேன், வேணாம் அப்படியேப்பட்ட வேலையே நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அவருடைய அந்த அந்த போதை தரும் போதனையில தான் நான் விழுப்பட்டு இருந்தேனே கண்டிப்பா. இன்னைக்கு நான் சர்ச்சையில் போனேன் என்ன, எனக்காக பேசினேன், பக்கத்தில் இருக்க பொம்பளையும் சொல்றாங்க எனக்காக தான் பேசினது போல இருந்தது. அப்போ வேதத்தை எங்க பேசினார் அவர்? நாங்க பேசின எல்லாருமே சொல்றோம் அப்பா எனக்காகவே பேசின மாதிரி, எனக்காகவே பேசினேன். ஆமா நான் இப்படி எல்லாம் ஏமாந்தது, அதான் போதை, அதுதான் போதை, அந்த போதையிலே தான் வைக்கிறாங்க. நான் ஒவ்வொரு வாரமா பாருப்பா எனக்காக எவ்வளவு கஷ்டத்தோட போனேன், எனக்காக பேசின மாதிரி இருந்தது. அப்ப அந்த படியை தாண்டி வெளியில வராத அளவுக்கு கிறிஸ்துவின் உடன்படிக்கை காலால அவங்க மிதிக்கிறதும் இல்லாத அவங்களும் தெரிய விடாத பண்ண. சீயனுடைய ஆளுகை தடை பண்றது யாருன்னா இந்த முடவர்களும் இவங்களதான். நம்ம வேதம் கண்டிக்கிறது போல இவங்கதான் இதை கண்டிக்கிறாங்க, இவங்கதான் இதை தடை பண்றாங்க. எப்படி தடை பண்றாங்க பாருங்க, ஆபக்கூக்குல சொல்லுது 2:15 தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையிலே வைத்து அவருடைய நிர்வாணங்களை பார்க்கும்படி அவர்களை வெறிக்க பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ. அவக்கு 2:16 நீ மகிமையினால் அல்ல லட்சையினால் நிரப்பப்படுவாய், நீயும் குடித்து விருத்த சேதனம் இல்லாதவன் என்று விளங்கு, கர்த்தருடைய வலது கையில் இருக்கிற பாத்திரம் முன்னிடத்தில் திரும்பும், உன் மகிமையின் மேல் லட்சியம். அப்ப இங்க போதையை பத்தி பேச நான் என்ன நினைச்சேன், ஆபக்கு வசனத்துல புதிய உடன்படிக்கை வரத்துக்கு முன்னாடி உண்மையிலேயே அவன் வந்து மதுபானத்தை கொடுத்து அந்த பெண்ணோட நிர்வாணத்தை வெறிக்க பண்றானா அப்படின்னு நினைச்சேன். இல்ல, இது இதனுடைய அர்த்தம் என்னன்னா உண்மையிலே ஆவிக்குரிய அர்த்தம் நம்மள போதையிலேயே அந்த சபையில மட்டும்தான் வச்சிருக்கணும் கடைசி வரைக்கும். இந்த சபையில போலனாக்கா ஒரு பயம் ஊத்துவாங்க, உங்களுக்கு கல்லறை கிடைக்காது, உங்களுக்கு கல்யாணத்துக்கு வந்து நிக்க மாட்டேன், இப்படி ஒரு போதையிலேயே வச்சிருப்பாங்க. இப்படி ஒரு போதையில வச்சிருக்கிறதுனால நம்ம அதுதான் வேதம் ஆபக்கூக்குலயே கண்டிச்சிருக்கு. அது மட்டும் கண்டிக்கல, புதிய உடன்படிக்கையில வந்ததுக்கு அப்புறம் வெளிப்படுத்துற விசேஷங்கள்லாம் கண்டிக்குது. அப்ப இந்த போதையெல்லாம் என்ன சொல்லுதுன்னா திருஷ்டாந்தங்களா சொல்லிட்டு. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா எப்ரேயர் 25:14 இந்த உக்கிரமான மதுபானத்தின் பாத்திரத்தை நீ என் கையிலிருந்து வாங்கி ஒரு எல்லோருக்கும் அதிலே குடிக்கக்கூடிய. இப்ப இந்த மாம்சத்துக்கும் இந்த ஆவிக்கும் நடக்கிறது இந்த பிரச்சனைகள் தான் வேதம் பேசிட்டு வருது. இதை உணராத நம்ம இந்த மாம்ச சிந்தையிலேயே இருக்கிறதுனாலதான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 ராஜ்யம் இருக்கு. நம்ம அசைஞ்சு பேசிட்டு இருக்கோம், இது அசைவுள்ள ராஜ்யம், கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் அசைவில்லாத ராஜ்யம். நம்ம எந்த ராஜ்யத்தை பெற ஓடுறோம்? இன்னும் கூட சொல்றேன், நம்ம அசைஞ்சிட்டு இருக்கோம், அசையக்கூடிய ராஜ்யத்தை தான் தேடிட்டு இருக்கோம். அசையாத ராஜ்யம், நித்திய ராஜ்யம், நித்திய உடன்படிக்கை கூட நம்ம ஓடல. அப்போ அந்த இந்த ஆவிக்குரிய இந்த இருதயத்திலே செய்யப்படுற விருத்த சேதனம் பெற்றவர்களை தான் வேதம் வாழ்த்துகிறது, அதை பெறாதவர்களை தான் வேதம் கண்டிக்கிறது. இதற்குதான் இந்த விருத்த சேதனத்து புஸ்தகத்துல இருந்து நாங்க 6 கட்டத்துல இந்த போதையில வைக்கக்கூடிய இந்த போதனைகள் தெரியாம தான் நாங்கெல்லாம் என்னுடைய என்ன இந்த புதிய உடன்படிக்கைக்கு வந்து நான் 6 மாசம் கூட இருக்க, 1 வருஷமா இருக்கேன். அப்ப கிட்டத்தட்ட நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சபைகளுக்கு போயிருக்கேன். அப்ப என்ன எவ்வளவு போதையில வச்சிருந்திருக்கோம், 1 வாரம் சபைக்கு போகலாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. உண்மையான ரட்சிப்பு, உண்மையான விருத்த சேதனம் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள நடக்குமாயின் இந்த போதனையெல்லாம் நம்மளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த போதையில நம்ம இருக்க மாட்டோம். எஸ் பந்தய பொருளையும் இழந்து போக மாட்டோம், பரமரட்சகர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் இருக்கும்போது எந்த போதகர் வந்தா என்ன, எந்த போதகர் எந்த போதகரும் நமக்கு தேவையில்லை. எஸ் இந்த உடன்படிக்கைகள் நமக்குள்ளே நம்ம தெரிஞ்சுக்கிட்டனாலே போதும். இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீண்டும் சொல்றேன், தானியல வந்து இந்த பாபிலோன் சொல்ற அந்த குறியீடான வார்த்தை தானியல புடிச்சிட்டு போயாச்சு. புடிச்சிட்டு போனோன்னே அவன் மதுபானம் போதைக்கு அடிமையாகுது.
அவங்க கொடுக்குற கரிபானத்தெல்லாம் கூட சாப்பிடல, எதையுமே சாப்பிடல. ஏன் இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாய் தானியல்ல சொல்லுது, அந்த பாபிலோன்ல. இந்த பாபிலோன் தேசன்றது நமக்குள்ள இருக்கிற இந்த ஆத்துமா, இந்த மாம்ச சிந்தையை தான் குறிக்குது. அப்ப தானியல் அதெல்லாம் எடுத்துக்கவே இல்லையே, எடுத்துக்கவே. காரணம் இந்த குறியீடா சொன்னதை கூட அவன் நின்னான். அந்த போதைகள் எல்லாம் எந்த ஒரு போதையிலையும் அவங்க என்ன பல பலப்பா ராஜ வஸ்திரங்கள் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளல, ராஜர்கள் சாப்பிடக்கூடிய மதுபானங்கள் கொடுத்தாலும் தானியல் எடுத்துக்கல. இதை இப்படிதான் போதிப்பாங்க, தானியல் சாப்பிடல, கறி சாப்பிடல, அதனாலதான் அவனுக்கு மாம்ச வாசனை அடிக்கல, சிங்க குகையில போட்டா அது அதுக்காக இல்ல. அவன் தானியல் வந்து உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவன் திருஷ்டாந்தங்களா சொல்ல, தானியல் புத்தகம் எஸ் இனி வரும் நாட்கள்ல இவங்க எப்படி போதைக்கு அடிமையாக இருந்தாங்க, அந்த போதனைக்கு அடிமையாக இருந்தாங்க, அதுக்காக தான் அந்த தானியல் புத்தகமே அந்த மாம்ச பிரகாரமா எழுதப்பட்டது. இன்னைக்கு நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவுக்கு முடிவா இருக்கிறது, இதுதான் நம்ம நிழல் நிஜம். எது நிழல் அப்படின்னு பார்க்க போனா கையினால் செய்யப்பட்ட விருத்த சேதனம் நிழல். மறுபடியும் பதிவிடுறேன், அப்போ கையினால் செய்யப்பட்ட இருதயத்தில் செய்யப்படுற அந்த இதை பெற்றவங்க தான் பரிசுத்தாவியை பெற்றவர்கள். இந்த பரிசுத்தாவியை பெற்றவர்களுக்கு கேள்வியே வராது. இதை பெறுவதற்கு முன்னாள் வரைக்கும் எல்லாரும் யாரு தலைவர்கள் என்று ஒரு ஒரு எல்லாருக்குமே ஒரு ஒரு சிந்தனை வந்தது. அவருடைய சீடர்களுக்கு, பிரதான சீடர்கள் சீடர்களுக்கு ஒரு சிந்தனை வந்தது. அப்போ கூட பரிசுத்தாவியை பெற்ற பிறகு யாருக்குமே இருதயத்துல விருத்த சேதனம் பெற்றதுக்கு அப்புறம் யாருக்குமே எந்த சிந்தையும் வரல. காரணம் அவர்கள் தெளிவாய் நிதானமாய் நின்றார்கள். அவருடைய இருதயம் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு. காரணம் பரிசுத்தாவி அவர்களை பெற்றார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றார்கள், நித்தியத்திற்காக ஓடினார். அசை உள்ள ராஜ்யம் அல்ல, அசையாத ராஜ்யத்திற்காக போனார். இப்படி போதையிலே வந்து போய் 35 நாம் அடிக்கடி பதிவிடுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எத்தனையோ பேர் இந்த விஷயங்கள் தெரியாம, இந்த உடன்படிக்கையெல்லாம் தெரியாம என்னுடைய சொந்தக்காரங்களாம் மறிச்சு போயிருக்காங்க. இந்த உலகத்திற்குரிய கடவுளாதான் நேசிச்சுட்டு கடைசி வரைக்கும் அவங்க கால் வலி முட்டு வலி எல்லாம் சரியாகாத, அது சரீரம் அதுக்காக வரல, ஆத்மாக்காக தான் வந்தாருன்னு கூட தெரியாத எத்தனையோ பேர் இறந்திருக்காங்க. எத்தனையோ 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 இதுக்காகவே கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது, இதுக்காகவே அவரு சிலுவையில மறிச்சாரு. இல்ல, நமக்குள்ளே இருக்க ஆத்மாவுக்காக, நமக்குள்ளே இருக்க இருதயத்துல விருத்த எதிரம் செய்யப்பட்டு இந்த போதை எந்த ஒரு சபையிலையும் போதைக்கு அடிமையாகாதபடி. எத்தனைய சபைகள்ல போதையில நான் எவ்வளவு போய் ஒவ்வொரு பாஸ்டருக்கும் போ அடிமையா தான், போதையில தான் இருந்தேன். மது போதை அல்ல, போதனை தரும் போதனையில இருந்தேன். ஒவ்வொரு பாஸ்டர்கிட்டயும் அப்படிதான் இருந்தேன், இந்த பாஸ்டர் மறுப்பு போனா எப்படி அப்படி அப்படி. அவரு மாத்திரம் இல்ல, எத்தனையோ சபைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லையே, இன்னைக்கு அப்படி இல்லை. எஸ் புதிய உடன்படி கற்று கொண்டதுக்கு அப்புறம் எனக்கு ஓட வேண்டிய ஓட்டமே நித்தியத்திற்காக ஓட வேண்டும், அனித்தியத்திற்காக அல்ல. அனித்தியத்திற்காக ஜெபிச்சு அனித்தியத்திற்காக ஓடி போதையிலே, ஒரு போதையிலே அவங்க சகோதரர் பால் மணிக்கராஜ் நல்லா சுட்டி காமிச்சார், அந்த போதையில எல்லாம் எப்படி வைக்கிறாங்க. நம்மளுக்குள்ள இருக்க சூரியன் சந்திரன் எல்லாம் இருளடைஞ்சு போச்சு, குறியீடுகளாக சொல்லப்பட்டு அவையெல்லாம் இருளடையும். எஸ் நமக்குள்ளே சந்திரனும் சூரியனும் ஒளிவிட வேண்டும், பிரகாசிக்கப்பட வேண்டும். அதற்காக தான் கிறிஸ்துவின் இந்த நித்திய உடன்படிக்கையும் ஸ்தாபிக்கப்பட்டது. அதற்காக தான் இந்த விருத்த சேதனம் என்ற இந்த புத்தகத்தின் வாயிலாக இந்த போதையில் சிக்குண்டு சிதறுண்டு கிடக்கிறவர்கள் சீர்பொருந்தபடியாக தான் இந்த விருத்த சேதனம். அது நியாயப்பிரமாணத்து விருத்த சேதனம் அல்ல, கிறிஸ்துவின் ஆவியின் விருத்த சேதனம் நமக்குள்ளே பெறப்பட்டு ஆவிக்குரிய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதே. அசை உள்ள ராஜ்யம் அல்ல, அசையாத ராஜ்யத்திற்காக ஓட வேண்டிய வாழ்க்கைக்காக தான் நம்ம நியமிக்கப்பட்டிருக்கோம். நன்றி சகோதர சகோதரிகளே. நன்றி அண்ணா. நேர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நிழலின் நிஜம் என்னும் நிகழ்ச்சி, தற்பொழுது நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் நிழல் நிஜம் என்னும் ஆய்வு நிகழாவது வெளியீடாகி விருத்த சேதனம் என்ற புத்தகத்தை குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த புத்தகத்தை வாசிக்க விருப்பமும் ஆர்வமும் உள்ளவர்கள் எங்களது இணையதளமாகிய CCMedia.net என்ற இணையதளத்துக்கு சென்று அங்கு ஈபுக்காக இந்த புத்தகம் ஈபுக் என்ற பகுதியில் இந்த புத்தகம் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அத்தோடு கூட இந்த புத்தகங்களுக்குரிய PDF உங்களுக்கு தேவைப்படுமானால் +1416902-1173 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய பதிவுகளை அனுப்பி இந்த புத்தகங்களுக்குரிய PDF நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும், ஃபேஸ்புக் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எங்களோடு இணைந்து பிரயாணிக்க விரும்புகிறவர்களாக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கிறிஸ்துவ உடன்படிக்கை குழுவினுடைய வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த லிங்கை பயன்படுத்தி எங்களோடு இணைந்து பிரயாணிக்க முடியும் என்பதை நாங்கள் இந்த இடத்துல அறிய தருகிறோம். பிரணேஷனா, நீங்க வந்து ஹாபக்கூக்ல வந்து நீங்க ஒரு வசனத்தை வாசிச்சு காமிச்சீங்க 2வது அதிகாரத்துல. அதுல வந்து நிர்வாணிகளா என்று சொல்லி ஒரு நிர்வாணிகள் என்ன சொல்றது,
நிர்வாணிகளை நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வறுக்க பண்ணுகிறாய் என்று சொல்லியிருக்கேன். இப்ப வேதம் திரட்டத்துல பார்க்கும் பொழுது ஆதாமும் மேவாலும் எப்ப அந்த தேவ பாவம் செய்த தேவ சாயல் இழைஞ்சு போனாங்களோ அப்பவே அவங்க நிர்வாணிகளாக காணப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆனா அது என்னப்பா அப்ப பார்க்கும் பொழுது அவங்க வந்து என்ன சொல்றது அந்த பரலோக வாசிகள் என்ற அந்த அந்த நிலையில இருந்து விழுந்துட்டாங்க. அவங்க நம்மளுடைய ஆத்மா வந்து பரலோக வாசிகள் என்ற அந்த நிலையிலிருந்து விழுந்ததால அவங்க நிர்வாணிகளாக காணப்படுறாங்க. ஆனா என்ன சொல்றது இப்ப நம்ம ஆவிக்குரியவள் என்ற அந்த ஸ்தானத்தை நம்ம மீண்டும் பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமா அந்த அது நம்ம வந்து அதுக்குரிய அந்த என்ன சொல்றது அந்த மா என்ன சொல்றது அந்த நிர்வாணிகளாக இனி காணப்பட மாட்டோம்னு சொல்லி நமக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. இப்ப நம்ம அதை தரிச்சு கொண்டோம் சொன்னா அந்த பரலோக வாசிக்கும் அந்த பரலோக அந்த ஸ்தலத்தை நம்ம அதுக்குரிய நம்ம தரிச்சு கொண்டு சொன்னோம்னா நிர்வாணிகளாக காணப்பட மாட்டோம்னு சொல்லி. ஆனா இப்ப அநேகர் வந்து நம்ம வந்து பரலோக வாசிகள் நம்ம வந்து பரலோகத்துக்கு போக வேண்டிய நம்முடைய ஆத்மா நித்தியத்துக்கு போக வேண்டும் என்றதை மறந்து மாம்சத்திலேயே அந்த மாம்ச சிந்தனையோடு இருக்கிறதால அநேகர் வந்து இப்ப நாங்களும் சரி நீங்களும் சரி நம்ம இப்ப நிர்வாணிகளா இருந்துதான் நம்ம வண்டிக்கு வந்து அந்த பரலோ அந்த பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற அந்த இலக்கை நோக்கி நம்ம பிரயாணிச்சு கொண்டிருக்கோம். அதனால வந்து இப்ப நம்ம வந்து ஆண்டவர் வந்து நம்மள அவருடைய வஸ்திரத்தினால மூடி இருக்கிறதா நம்ம சொல்லணும். அந்த பரலோக வாசி என்ற அந்த வஸ்திரத்தினால பிரணேஷ் அண்ணா நீங்க சொல்லுங்க. விமல் அண்ணா மன்னிக்கவும். வணக்கம். சிசிஎம் தொலைக்கு சூடாக இருந்திருக்கிற சௌர சௌரர்களுக்கும் பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்களுக்கும் மீண்டும் அவங்களை இந்த நாளில் சந்திப்பை மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாங்கள் விருத்த சேதன 6வது கட்டமாக போதையின் விருத்த சேதனமும் போதை தரும் போதனையும் எங்கள் தலைப்பில் பார்த்து வருகிறோம். அதற்கு சௌர்கள் அருமையான விளக்கங்களை தந்திருந்தாங்க. சுருக்கமாக என்னுடைய பதிவை நான் வைக்கிறேன். அதாவது இந்த போதை என்கிற வார்த்தையை நான் இந்த போதையின் விருத்து போதையினாலே விருத்த சேதனம் உங்களுக்கு நாங்கள் அதை நாங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறோங்கிற ஒரு காரியம் கூட இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது எனக்கு அதிகமான காரியங்கள் புரிந்தது. என்னுடைய பழைய கடந்த வாழ்க்கையில கூட நடந்த காரியங்களை நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது உண்மையாகவே இந்த வசனம் ஒரு பொருத்தமான ஒரு தலைப்பாகத்தான் காணப்படுகிறது. ஏனென்றால் நம்ம எப்படி ஒரு மாயமான ஒரு அற்ப சந்தோஷத்துக்காக மாம்சத்தில் இருக்கும்போது நாங்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தோம். நான் கூட அந்த குடியை விடுவதற்காக 3 வருடம் நான் பொறுத்திருந்தேன். சௌரர்கள் காண்பித்தார்கள். ஒவ்வொரு வருஷம் டிசம்பர் 31 எடுப்பாங்க நைட் ஓ பண்ணி 9 மணி சொல்லுவாங்க. உங்களோட பழைய மனுஷன் பழைய சுபாவம் எல்லாத்தையும் பின்னுக்கு திரும்ப அப்படியே போடுங்க. புது வருஷத்துல எல்லாம் புதுசா மாறுமண்டு பொறுத்தனை பண்றது. ஓகே, ஆண்டவரே இந்த வருடத்திலிருந்து அந்த குடிப்பழக்கத்தை விட்டுறணும். ஆனா ஒரு இடத்துக்கு போகும்போது என்ன காரணம்னு சொன்னா நீங்க நன்றா பாத்தீங்கன்னா ஏன் விட முடியாம அந்த காரணம் என்னோட வாழ்க்கையில ஒரு அந்த சூழலுக்குள்ள போகும்போது சுற்றி இருக்கிறவர்கள் அதை அதுல பங்கெடுக்கும் போது பார்த்து கொண்டிருக்க இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் என்ற எடுத்து அனுபவம். அதனால என்ன செய்யணும்னா என்னுடைய சுருக்கவாதத்தை நான் என்னுடைய சாட்சி இந்த என்னுடைய அனுபவத்தை சொல்லிவிட்டு நான் அதை முடிக்கிறேன். அந்த முதலாவது சார் நான் குடிக்க விட பொருத்தனை பண்ணிட்டு நான் ஒரு 3 மாதம் நான் பொறுமையா இருந்தேன். அது 1 மாதத்துக்கு பின்னா ஒரு பார்ட்டிக்கு போகும்போது அப்ப என்னுடைய சேர்ந்த எல்லாருமே அந்த இடத்துல போய் கூப்பிட்டாங்க. இந்த விலைமையா குடிக்கிற பழக்கம் வந்து கூப்பிட்டாங்க. அப்ப ஒன்னும் செய்யலாத அப்ப முதல் தரம் கூப்பிட போய் ஒரு கோப்பிடிப்பு நான் போனேன். பியர்ல கை வச்சாச்சு. முதலாவது வருஷம் பொருத்தனை முடிஞ்சது. 2வது வருஷம் அதே மாதிரி பொருத்தனை பண்ணினேன். பொருத்தனை பண்ணி ஒரு 3 மாசம் ஒரு ஜபத்திலேயே மதில இருக்கோ நல்லபடியா பொறுமையா இருந்தேன். தொடவே இல்லை. 3வது மாசம் என்னுடைய வேலை செய்த ஒரு சௌரன் சொன்னாரு, கல்யாணத்துக்கு நான் நாட்டுக்கு போறேன், நான் வேலை செய்யணும், சனிக்கிழமை மட்டும் 1 நாள் வேலை செய்யணும் ரெஸ்டாரண்ட்ல, எனக்கு வேலை செய்யறியாண்டு நான் ஓமன் சார் என்ன தன் வேலையை வச்சு கொண்டிருக்கா. அப்ப அந்த வேலைக்கு போகும்போது அந்த வேலை என்ன சொன்னா வேலை முடிஞ்சதுக்கு பிறகு பெரிய கப்ல வந்து 3 பியர் பெரிய கப் இந்த சைஸ் கப்ல 3 பியர் கப் ஊத்தி கொண்டு வந்து வைப்பாங்க கிச்சனுக்குள்ள. எல்லாம் குடிக்குது. முதல் நாள் முதல் போனேன் நான் குடிக்கிறதில்ல, அப்புறம் வேணாமனு சொல்லிட்டேன். 2வது கிழமை போகும்போது பார்த்தேன் படிவத்தான் இருக்கு லவனமன்னு. 3வது கிழமை போகும்போது கேட்டாங்க பியர் தானே சார் என்ன குடிக்க கூட, ஆனா கொஞ்சம் தாங்கன்னு சொன்ன. அப்ப கொஞ்சதான் என்ன குடிக்க ஆசை, கொஞ்சத்தை எடுத்து குடிச்சது வாயில வச்சது போல குடிச்சுட்டோம். இனி கொஞ்சமா கணக்கு சரி 2 கிளாஸ் வாங்கி குடிச்சாச்சு. 4வது கிழமை ஃபுல்லாவே வந்த உடனே முதலாவது நான் தான் ஒரு கப்பு கொண்டு பெரிய கப்பு கொண்டு வச்சிருந்தேன். இது என்ன சொல்ல வரேன்னு சொன்னா நாங்க இருக்கிற சூழ்நிலையில எப்படி இருந்தாலும் எங்களுடைய இருதயம் வந்து நான்காவது 4வது வருஷம்
நான் தீர்மானம் எடுத்தேன் என்னத்துக்காக நான் குடிக்கணும் அந்த இருதயத்தில் நான் பொறுத்து என்ன பண்ணி அந்த இருதயத்தின் உண்மையான ஒரு ஒரு வைராக்கியம் தீர்மானம் எடுத்து இதுல நன்மை தீமையை ஆராய்ஞ்சு பார்த்து இதனாலே இது என்ன என்ன வழியை சேர்க்க போகுது இதனால இதுல இதை நான் விடுறதில் கூட நன்மைன்றதை ஆராய்ஞ்சு பார்த்து இது அதன்படி எடுத்து தீர்மானத்தை இப்போ நான் விட்டேன் அதை போய் நடிச்சு நிறைய பேர் இருந்தவங்க விட்டாங்க என்ன சொன்னா நான் வேலையிலையும் குடிக்க தொடங்கிட்டேன் வேலையில் 6 மணிக்கு பிறகு பியர் வாங்கிக்கணும்னு வச்சு 3 பேரும் நான் ஃபோமர் இல்ல அப்படியே குடிக்க தொடங்கிட்டேன் அப்படி ஒரு அடிமை நான் விட்டு உடனே 3 பேரும் அதை பார்த்து விட்டாங்க அப்ப என்ன சொல்ல வரேன்னு சொன்னா அந்த இருதயத்தில் நாங்க எடுக்கிற தீர்மானம் உறுதியா இருந்தா எந்த சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் நான் எந்த ஒரு அடுக்குகோலும் 7 வருஷம் ஆயிட்டு நான் தொடரல அப்ப அந்த தீர்மானம் உறுதியா எடுத்தோம்னு சொன்னா அந்த இருதயத்துல நம்ம எடுத்த பொருத்தனையும் வைராக்கியமும் நாங்க சுய நாங்க எடுக்கிற தீர்மானம் உறுதியா இருக்கிறதா இருந்தா நிலைக்கிற மாதிரி தான் இந்த ஆவிக்கிற பிரகாரமாக உங்களுடைய இருதயத்தில் விருத்தசேதனம் அடையப்படும் அதுக்கு நாங்க அது எங்களுக்கு சுயத்தினால முடியாது அது எங்களுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிற இருந்து கிரியை செய்யும் போது அது தானவே நடைபெறும் அதை நாங்க உணர்ந்து கொள்ளணும் எப்படி அப்போஸ்தலர்கள் அவங்க அந்த பெந்தகோஸ்தினால பரிசுத்தவான் ஊற்றப்படும் வரைக்கும் அவங்க உலகத்துக்காக வாழ்ந்தாங்களோ இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிர்த்தெழுந்த வரைக்கும் கூட பேதுரு கூட தன்னுடைய உலக வாழ்க்கைக்கும் சுயத்துக்கு தான் போனாங்களே தவிர உலகாலும் பாட்டு அற்புதங்கள் பரலோகத்து குறித்து வெளிப்படவும் எதுவுமே அவங்க முன்வைக்கல காரணம் என்னன்னு சொன்னா அவங்க இருந்திருந்தாலும் அந்த அந்த அவங்களுடைய இருதயத்துல அந்த வெளிப்பாடு அந்த விருத்த சேதனம் அவங்களுடைய அந்த நோக்கம் தீர்மானம் சரியானதா இல்லை என்றைக்கு பரிசுத்தவான் பெற்றுக்கொண்டாங்களோ சோழர் காண்பித்தது போல அன்றைக்கு அவங்க எல்லாத்தையும் ஆவியானவரை விட்டு விட்டாங்க அவர் வழிநடத்தலுக்குள்ளேயே விட்டாங்க இன்றைக்கு நான் பார்க்கும்போது தலைப்புல கூட போதை தரும் போதனை என்ற தலைப்புல நாங்க ஒரு போதைக்கு அடிமை இருந்தோம்ன்றது மிக பொருத்தமான காரியம் என்னன்னு சொன்னா நான் சபைக்கு போறோம் அது சபையை மறந்துடுங்க உலக பிரகாரம் பார்த்துக்கிடுவோம் ஒரு இடத்துக்கு போறோம் அங்க ரெண்டு பேர் குடித்துக்கிட்டு நாங்க நல்ல போதையில சண்டைப்பாட்டுல பேசிக்கொண்டிருப்பாங்க எதை செய்து கொண்டிருப்பாங்க எங்களோட கவனம் அவர்களுக்கும் போகாதே எங்களுக்கு நாங்க முதல்தரம் பாதங்களுக்கு போகும் நாங்க வடமையை பாக்குற ஒரு நபரா இருந்த என்ன நடக்கும் நாங்க சிந்திக்க மாட்டேன் தெரியும் அவர் ஒரு குடிகாரன் போதையில உள்ளவர் நாங்க அதை கண்டுகொள்ளவே மாட்டோம் இதே சம்பவம் தான் எனக்கு இந்த வசனத்தை பார்க்கும்போது புத்தகத்தை பார்க்கும்போது எனக்கு வந்த காரியம் சபைக்கு போகிறோம் நல்லா சிந்தித்து பாருங்க எத்தனை பேர் அந்நிய பாசம் பேசுறாங்க சபையில எத்தனை பேர் ஆவியில நிரம்புறோம்னு சொல்லி தங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி நடக்கிறாங்க எத்தனை பேர் தீக்கரசன் சொல்றாங்க கர்த்தர் சொன்னாரான்னு சொல்லி உடனே ஆமேன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு கர்த்தர் சொன்ன தீக்கரசமா இருந்து அந்த இடத்துல எல்லாரும் கேட்பாங்க அமைதியா இருப்பாங்க ஆமே சொல்லுவாங்க அந்நிய பாசம் பேசுறாங்க சொல்லுவாங்க எல்லாம் முடியும் அந்த ஆராதனை முடிந்தது பின்பதாக நல்லா சிந்தித்து பாருங்க ஒருவராவது இந்த சகோதரி இந்த சகோதரி அந்நிய பாசையில் இல்லை பேசினாங்க அது ஆவியர் ஒரு வார்த்தையோ அல்ல இந்த சகோதரி வந்து இந்த சகோதரி வந்து சீக்க உரைத்தாங்களே எனக்கு பட்டது இல்லை உண்மைதான் அதை வியாக்கியம் பண்ற காரியம் நடவே நடக்கிறாரு காரணம் என்ன அங்கு கூட ஒரு மாயையான அது போதனையிலே அவங்க நிரம்பியிருக்கிறாங்கன்னா நிதர்சனமான உண்மை நாங்க இதை சிந்திக்காததுனால தான் நாங்க இன்று வரைக்கும் என்ன சொன்னா அவங்களுடைய வெற்றிப்பிடங்கள் கொண்டு போறோம் அன்பானவர்கள் இவங்களுடைய ஆத்மா மறித்து கொண்டிருக்கிறாங்க அறியாமல் இருக்கிறோம் இதை குறித்து பேசும்போது நீங்கள் இவர்கள் வந்து எதை குறித்தாலும் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களே எதை குறித்தாலும் ஊழியர்களே ஊழியக்காரர்களையும் குற்றப்படுத்துறாங்களே இல்லை காரணம் அதல்ல நான் சிந்திக்காத வரைக்கும் நான் எதற்காக நான் சர்ச்சிக்கப்பட்டேன் ஆண்டு எதுக்காக என்னை தெரிந்து கொண்டாங்க கேள்வியை கேட்டு என்னுடைய ஆத்மா அவர்கே வெளியேறப்பட்ட கேள்வியை கேட்டு நான் உணராத வரைக்கும் என்னுடைய கண்கள் திறக்கப்படாது ரமேஷ் பேசும்போது ஒரு காரியத்தை சொன்னார் நான் எதை சொன்னா நாங்க நம்புற கூட்டமா இருந்தோம் உண்மை ஏண்டா நான் போற சபையிலே ஒரு முறை இந்தியாவில் இருக்கிற ஊழியர்கள் 3 பேர் அண்ணன் தம்பி 3 பேர் அவர் சுவிசேஷர் உலகம் எங்கு அநேக இடங்களுக்கு போகிறவர்கள் அதில் ஒருவர் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார் ஒரு சாட்சி தன்னுடைய மற்ற சகோதரன் ஒரு 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 அரபு நாட்டுக்கு ஊழியத்துக்கு போகும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போனார் கோபி ஷாப்பு போனாராம் போகும்போது கோபி ஷாப்ல இருந்தவர் வந்து 2 கோபி கப் கொடுத்தாராம் 2 கோபி ஒரு டீ கட்டத்துக்கு 2 கோபி கொடுத்தாராம் அவர்கிட்ட இல்லை நான் ஒரு ஆள் தெரியும் எனக்கு 2 தாரீங்க இல்ல அப்ப உங்களுக்கு பக்கத்துல ஒரு ஆள் நிக்கிறாருன்னு சொன்னாராம் திரும்ப இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஷாப்பிங்க்கு போகும்போது அவர் ஒரு ஒரு இன்னொரு சாமான் கேட்கும்போது அவர் அது அந்த இடத்துல 2 சாப்பாடு லஞ்ச் 2 சாப்பாடு கொடுத்துறா அவர்கிட்ட ஏன் 2 தாரீங்கன்றது இல்ல உங்களை பக்கத்துல இன்னொரு ஆள் நிக்கிறாருன்னு சொல்லி அப்படி 3 உதாரணம் சொன்னாரு எல்லாரும் ஆமேனாமே சொன்னாங்க அப்ப சொல்லி முடிச்சுட்டு கடைசி சொன்னாரு அந்த 2வது நபர் ஆரம்பிச்சுனா இயேசு கிறிஸ்துவா அவரும் இவரும் வந்து தன்னுடைய ஊழியக்காரர் தன்னுடைய சகோதரன் போகும்போது கூடவே போனாராம் அது தன்னுடைய சகோதரனுக்கு தெரியலையா அதை பார்த்தவரு தெரிஞ்சாமன் இந்த முட்டாள் சனங்கள் எங்களுடைய சபையில இருந்து அந்த கேட்டுக்கொண்டிருந்த முட்டாள் சனங்கள் நீங்க பார்த்துக்கொண்டு போய் உங்களுக்கு கோபம் வந்தாலும் பிரச்சனை இல்லை உணர்வடைங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா ஆமீன் அல்லேலூயான்னு சொன்னாங்க அப்ப என்ன கேள்வி வந்தது கூட இந்த ஊழியக்காரனுக்கு இயேசு கிறிஸ்து கண்ணுக்கு தெரியல உலகத்தனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு இதை நம்புற கூட்டமா நாங்க இருந்திருக்கிறோம் உண்மை ஏன் அந்த அளவுக்கு போதையில நாங்க மறுபடியும் எதை சொன்னாலும் நம்புற கூட்டம்
ஒரு பழமொழி ஒன்று இருக்கல அபிமானா, கேட்கிறவன் கேள்வி நேரம்தா ஏறப்பிள்ளை, என்ன எரும மாடு நேரம் சபைக்கு போய் வந்து புதுசா ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் தான் இருக்கு. அப்ப எதே குறித்தாலும் நாங்க அந்த தைரியமா பேசுவாங்க. என்னண்டா ஒருத்தர் கேள்வி கேட்க மாட்டோமே, முதலாவது அவர்களுக்கு என்ன தைரியம் வேண்டாம், நாங்க கேள்வி கேட்க மாட்டோம். ரெண்டாவது எதை சொன்னாலும் நம்புவோம். மூன்றாவது அந்த போத அந்த சபையை விட்டு வெளியேற வரும்போது, கூட்டத்தை விட்டு வெளியேற வரும்போது அப்படி தணிஞ்சு போயிடும், நாங்க உலகத்துக்கு வந்துடுவோம். ஏன்னு சிந்தனையே வராது. இத்தனை வருஷமா இவ்வளவு போதனையில கேட்டுருக்கிறோம், சட்ட சிந்தித்து பாருங்க, பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா ஒரு நாளாவது நாங்க எங்களுக்கு தேவையான அதாவது பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, என்னுடைய கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு, என்னுடைய நெருக்கத்துக்கு ஒரு தீர்வானதை தவிர இவர் எதையாவது ஓகே நான் எதிர் என்னோட ஆத்மா பரலோகத்துக்கு போறது எது தடையா இருக்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறோமா, இல்ல அந்த போதனை எங்களுக்குள்ளே கிரியை செய்திருக்கிறதா? என்ன காரணம் விருத்தி சேனம் இருதயத்துல விருத்தி சேனம் செய்யப்படாதவர்களுடைய போதனை நாங்கள் கேட்பதும், எங்களுடைய இருதயம் விருத்தி சேனம் செய்ய விட்டு கொடுக்காத நடைபெறாததுதான் அவருடைய காரணம். அப்ப எங்களுடைய தேடல் எது எதுவா இருக்கிறதோ அந்த அந்த தேடலுக்கு ஏற்ற பிரகாரமா தான் நாங்கள் இயேசுவை பார்க்கிறோமே தவிர அவர் எதற்காக வந்தருங்கிற நோக்கத்தை பார்க்க தவறிவிட்டோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அநேக வியாதிப்பட்டவர்கள் இருந்தார்கள், அநேக தேவை உள்ளவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர் போகும் இடம்ல குறிப்பிட்ட ஒரு நபரை தான் பார்த்தார். ஆனா அதுக்கு அற்புதங்கள் செய்தார் என்று இருக்கு. அது எழுதுவதற்கு இந்த உலக புத்தகம் காண கொள்ள இடம் போதாது என்று எழுதப்பட்டிருக்கு, அதை நான் விட்டு விடுவோம். ஆனால் அதன் நோக்கம் என்ன, ஏன் சிலது எழுதப்பட்டிருக்கேன்னு சொன்னால் அதன் பின்னணியில பார்க்கும் போது பரலோகத்துக்குரிய குறியீடு, அதாவது அந்த ஆத்ம மீட்புக்குரிய குறியீடு முக்கியமாக காணப்படுது. அன்பானவர்கள், அது நாம் போகிற இடத்துல நாங்கள் கேட்கிற போதனைகள் எதுவா இருந்தாலும் சரி, எங்களுடைய போதனை அதாவது நாங்கள் அதிகமாக ஜபிக்கிறவர்கள் உண்டு, அதிகமாக அந்நிய பாசம் பேசுகிறவர்கள் உண்டு, அதிகமாக ஊழியத்தில் ஈடுபடுகிறவர்கள் உண்டு, எல்லோரும் வந்து அந்த போதையில் இருக்க நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நான் என்னுடைய ஆத்மா பரலோகத்து போவதற்குரிய தகுதியில் நான் இருக்கிறேனா, அல்லது இன்னொரு மனிதனுடைய வார்த்தை நான் கட்டுப்படி நடக்கிறேனா என்பதை, என்ற ஆவியனுடைய செயல்பாடுகளுக்கு நான் விட்டு கொடுத்திருந்தோமானால், அவருடைய செயல்பாடு எங்களுக்குள்ளே நடைபெறுமானால், நாங்கள் அல்ல மற்றவர்களுக்கு பார்க்கும் போது மற்றவர்கள் எங்களோடு பேசும்போது அவர்கள் கண்டுகொள்ளுவார்கள். ஆனால் இயேசு சொன்னார், நீங்க ஒருவர் ஒரு அன்பா இருந்தால் உலகம் உங்களோட சீசரண்டு கண்டுகொள்ளும். நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகள் நாங்கள் ஆவிக்கு பிரதமர் நாங்கள் எங்களுடைய பிரச்சனை காட்டிக்கொள்வதல்ல, எங்களுடைய உள்ளான மனுஷன் எங்களுக்குள்ள கிரிய செய்த ஆவியானவர் அவருடைய செயல்பாடு எங்களுக்கு நடைபெறும் போது தானாகவே மற்றவர்கள் புரிந்து கொள்ள மற்றவர்கள் எங்களை கண்டுகொள்வார்கள். வெளிப்பிரகாரமா நாங்க பாக்குறோம், ஓகே அவர் ஆவில ஜபிக்கிறார், அந்நிய பாசம் பேசி ஜபிக்கிறார், இதே இந்த காரியங்களை நாங்கள் மாத்திரம் பார்த்து நாங்கள் அடிமைத்தனப்பட்டிருக்கும் என்று தவிர, அவர்களுக்கு அவர்களுடைய கனிகளை பார்ப்பதற்கோ அல்லது அந்த இடத்துல அவர் எதை குறித்து அவர்கள் பேசுறார்கள், முதல்ல தீமத்தில் ஒன்று தீமத்தி நாலாம் அதிகாரம் முதல் வசனத்திலே அழகா தீமத்தி எழுதுறார், ஆவியான வெளிப்படையா சொல்லுகிறபடி பிற்காலத்திலே மனசாட்சி சூடுன்ற பொய்யர்கள் வருவாங்க. அவங்களுக்கு மனசாட்சியில சூடுபட்டா எதை தைரியமா சொல்லிட்டு போவாங்க. அதான் சார் சொன்ன அடைய மனது இந்த பிதாவை குழப்பிட்டு கிறிஸ்தகம் என்ற பொய்யான ஊழியங்கள் தைரியமா சொல்ற, இப்படி நான் சொன்ன மாதிரி தேசு பக்கத்துல வந்தாரு சொல்ற பொய், அநேகமான வார்த்தைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப என்ன அவர் மனசாட்சி சூடுல ஆரம்ப நாட்கள் இல்ல, நீங்க சிந்தித்து பாருங்க, நம்ம ஒரு தவறு செய்யும் போதோ ஒரு பயம் வரும் மனதுல, ஒரு பதட்டம் இருக்கும். ஆனா ரெண்டாவது தரம் மூணாவது தரம் செய்யும்போது பதம் பயமே இருக்காது. காரணம் என்ன, எங்க மனசாட்சி வந்து அந்த பயத்தை விட்டு சூடு விட்டு போயிடும். அதே போல ஆண்டவரை தேடும் போது நாங்க எதற்கு சிந்திக்கும் போது எங்களுடைய சிந்தனை இருதே அந்த அந்த ஆண்டவருடைய சிந்தனையில என்னது அதிகமா இருக்கு. ஆனா நாங்கள் உலகத்துக்குரிய காரியங்கள் உலகத்துக்குரிய காரியத்தில் நாங்கள் ஈடுபடும் போது பொய்களையும் நாங்கள் சில ஏமாற்று வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போதோ எங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லையாது, தெளிவா இருப்பாங்க. அதான் சில நிமிஷத்துல கேட்போம், இவர்கள் எவ்வளவு தைரியம் அந்த காரியத்தை செய்தாங்கன்னு கேட்போம். காரணம் என்ன, தொடர்ந்து அந்த காரியத்தை செய்யும் போது ஒரு தவறை செய்யும் போது அது அவர்களுக்கு அந்த உணர்த்துதல் இருக்காது, அந்த அந்த பயம் இருக்காது. அதே போல ஆவிக்கிற பிரகாரமாகவும் ஆண்டவருக்கு பயப்படாத ஊழியர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர் இறுதியை வந்து பொய்யினாலே சூடு அதை வந்து உணர்வாட்டு போயிரு போய்விடும். அவர் தைரியமாக பேசுவார்கள், நம்புற அதிகமான வார்த்தைகள் எடுத்து காண சொன்னார், என்ன இயேசு கிறிஸ்து பணத்தை கொடுத்து அதிகமாக பேசினாருன்னு சொல்லி. அதே போல இன்னொரு பிரசங்கத்துல ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், சுவிட்சர்லாந்துல நான் கேட்ட ஒரு பிரசங்கம் என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து வந்து அந்த ரெண்டு கல்லர்கள் ஒருவர் கல்லன் ஒருவன் ரெண்டு கல்லர்களை அறிந்திருக்கும் போது அவர் அவர் அந்த அந்த ஒரு கல்லனுக்கு சொல்றார், நான் மனந்த முகமன் என்னோட கூட பரதேசியில் இருப்பாயான்னு சொல்லி. அப்ப அவர் அதை சொல்லி அவர் சொல்லுறாரு, நாங்க பரலோகத்து அப்ப அந்த ஊழியர்கள் என்ன சொல்லுறான்னு சொன்னால், நாங்க பரலோகத்துக்கு போவதற்கு நாங்க நல்ல நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க கல்லனாக இருந்தாலும் கூட பரலோகத்துக்கு போகலாம் என்று அந்த உதாரணத்தை கண்டுறாரு. ஏன்னா வேதத்திலே நல்லது கட்ட எடுத்துக்கு போதிப்பதற்கு அநேகமான வார்த்தைகள் உண்டு, எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. வேதத்தில் முழுவதும் ஆசீர்வாதம் அல்ல, வேதத்தில் அதிகமான சாபங்கள் உண்டு.
சாகமான வார்த்தைகளுடைய நாம் காண்பிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தில் எந்த காரியத்தை கை வைத்தாலும் அது சாகமா மாறுகிறது என்பவர்களே. ஆகவே இந்த புத்தகத்தினுடைய சுருக்கமும் அதோட தெளிவும் என்னவென்று சொன்னால், நாங்கள் மாயான போதையிலிருந்து நாங்கள் அதை விடுதலையாகி ஒரு இருதயத்திலே மாம்சத்திலே நாங்கள் மாம்சத்தில் இல்லை இருதயத்திலே நாங்கள் புத்தகம் அடைந்துள்ள மாற வேண்டும். இந்த நாங்கள் போகிற சபைகளிலேயோ கேட்கிற பிரசங்கங்களிலேயோ போதிப்பவர்கள் அவர்கள் இருதயத்திலே விருதசனம் அடைந்துள்ள இருப்பார்கள் என்கிற எண்ணத்தை நாங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா அவருடைய சிந்தனை அதிகமாக உலகத்துக்கும் உலகத்துக்குரிய காரியங்களாக இருக்கும். எங்களுடைய ரட்சிப்பு எங்களுடைய ஆத்மாவின் மீட்பு எங்களுடைய கரத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் சத்தியத்தை தேடுங்கள், உண்மையானதை கண்டுகொள்ளுங்கள். இந்த புத்தகத்திலே உங்களுக்கு இன்னும் அதிகமான கேள்விகள் இருந்தால் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகள் திறமை நாங்கள் விடுகள் திட காத்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. நேர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நிழலின் நிஜம் என்னும் நிகழ்ச்சியை தற்பொழுது நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிழலின் நிஜம் என்னும் ஆய்வின் ஏழாவது வெளியீடாக விருத்தசேதனம் என்ற புத்தகத்தை குறித்து நாங்கள் பார்த்திருந்தோம். இன்றும் ஆறாவது பகுதியாக போதையின் விருத்தசேதனமும் போதை தரும் போதனையும் என்ற ஆறாவது பகுதியை குறித்து நாங்கள் பார்த்திருந்தோம். நாங்கள் இறுதி நேரத்துக்கு வந்துவிட்டோம். உங்கள் சகோதரர்கள் பேசின காரியங்களில் இருந்து நீங்களும் ஒரு தெளிவை பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்படியான ஒரு காலத்தில் நாங்களும் இருந்துதான் இன்றைக்கு நாங்கள் வந்திருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து விடாதபடி, நீங்களும் உங்களுடைய ஆத்மாவுக்கு நீங்க தான் பொறுப்பு. இப்ப நாங்கள் இன்னொரு ஆக்களை குற்றப்படுத்துறதாலையோ இன்னொரு ஆக்களை சுற்றி காட்டுறதாலேயோ நம்மளுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட போறதில்லை. நம்ம நம்மளை நிதானிச்சு பார்த்து கிறிஸ்து எதற்காக வந்தார், கிறிஸ்து நமக்கு ஆத்ம ரட்சகர், ஆத்மாவினுடைய ரட்சகரை நம்ம இந்த உலக காரியங்களுக்காக அநித்தியமான அழிந்து போகிற காரியங்களுக்காக நம்ம விசுவாசிக்காதபடி, அழியாத ராஜ்யம் ஒன்று நமக்குள் இருக்கிறது என்பதையும் ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்பதையும் விசுவாசித்து அந்த ஆத்மாவின் மறுரூப வாழ்க்கைக்காக பிரயாசப்பட்டு நமக்காக வைத்திருக்கிற அந்த பரம அழைப்பை நோக்கி நம்மளுடைய பிரயாணத்தை பிரயாணிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். அதைத்தான் நாங்கள் எங்களுடைய ஊழியர்கள் மூலமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு ஒரு தெளிவு உண்டாயிருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதை போன்ற உங்களுக்கு கேள்விகள் இருக்குமா, நிச்சயமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். அத்தோடு கூட நாங்கள் பேசுகிற இந்த புத்தகத்தினுடைய PDF உங்களுக்கு தேவைப்படுமானாலும் +1 416 902 1173 என்ற இலக்கத்துக்கு உங்களுடைய பதிவுகளை அனுப்பி நீங்கள் PDF பெற்றுக்கொள்ள முடியும். அத்தோடு இதை வாசிக்க இனியும் அதே அநேக புத்தகங்கள் எங்களுடைய இணையதளத்தில் உண்டு. CCMedia.net என்ற இணையதளத்துக்கு சென்று இபுக் என்ற பகுதியில் இந்த புத்தகங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் நிச்சயமாக இந்த புத்தகங்கள் உங்களுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய பிரயாணத்துக்கு உங்களுடைய ஆத்மாவின் ரட்சிப்புக்கு நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காரணம், நாங்கள் இங்கு சாட்சிகளாக இருந்து கொண்டு உங்களுக்கு நாங்கள் அறிய தருகிறோம். இப்படிப்பட்ட மாயான போதனைகளில் இருந்து எங்களை நாங்கள் விடுவித்துக் கொள்கிறோம். சகரியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாபிலோன் ஸ்திரீயினிடத்தில் பாபிலோன் குமாரத்தியினிடத்தில் குடியிருக்கிற சியோனை உன்னை விடுவித்துக் கொள்ளன்னு சொல்லி நமக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான எங்களுடைய ஆத்மாவுக்கு நம்மளே பொறுப்பு. யாரையும் நம்ம குற்றப்படுத்த முடியாது. நின்று நிதானிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட போதனைகள் நம்ம சிக்கி இருக்கிறோம். அநேகர் நம்ம நிர்வாணிகளாக இருக்கிறோம். அநேகர் வந்து இப்படியான மாயமான போதை தரும் போதனையில நம்ம அகப்பட்டிருக்கிறோம். நம்ம இதுல இருந்து நம்மளை காத்து கொள்ளும்படியாக நமக்கு வேதாகமம் எச்சரிப்பு கொடுக்கிறது. நாம் என்ன சொல்றது, இப்படிப்பட்ட போதனையிலிருந்து நம்மளை காத்துக்கொண்டு சரியான வழியில் சரியான சத்தியத்தை, இப்ப அநேகர் சொன்னாங்க, சத்ரு சொன்னாங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. சரியான சத்தியம், சத்தியம் என்று நம்ம நினைச்சிட்டு 66 புத்தமும் சத்தியம் தான். ஆனாலும் அதுல நிழல்களும் இருக்கு, நிஜமும் இருக்கு, திருஷ்டாந்தங்களும் நமக்கு இருக்கிறது. இவைகளை புரிந்து கொண்டு நிஜத்தில் இயேசு கிறிஸ்து உருவாக்கின புதிய உடன்படிக்கையில் நம்ம பிரயாணிக்க வேண்டும். கிறிஸ்துவின் பிரமாணத்தில் நாம் வாழ வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் அறிய தருகிறோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். அடுத்த வாரம் 7 என்ற இந்த புத்தகத்தின் நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். வெளிப்புற பக்தியின் விசுவாசிகள் அடங்காதவர்கள் என்ற இந்த 7, அதாவது இந்த புத்தகத்தின் நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பிரயாணிங்கள். நிச்சயமாக உங்களுக்கு தெளிவு உண்டாகும் என்ற நம்பிக்கையோடு உங்களோட இணைந்திருந்த சகோதரர்களுக்கும் CCMTV சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.